நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வெல்கம் டு ஆச்சி மசாலா நீ நானா பவர் பை எல் கோ பிரசன்ட் பை சன்லான் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் காதல் இதை பத்தி பேசுறதுன்னா நிறைய பேசியிருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கொண்டே இருப்போம் எவ்வளவு பேசினாலும் தீராத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுக்கு பேர் காதல் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இந்த லவ்னே சொல்ல மாட்டாங்க காதல்னு அந்த பையன் வந்து இந்த பிள்ளை சைட் அடிக்கிறானா அப்படிப்பாங்க சைட் அடிக்கிறதுனா இப்போ டேர்ம் வேறு சும்மா பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த காதலுங்கிற வார்த்தையை சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது காதலுங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு இடம் வருது அப்படின்னா அதை சைலண்ட்டாக தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் 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 கொஞ்சம் ஆனால் பேரலா அளவு படம் தான் பார்ப்போம் லவ் மூவிஸ் தான் விருப்பப்படலாம் எல்லாம் பாட்டெல்லாம் கேட்போம் பட் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த பையனும் இந்த பொண்ணும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு பேச ஆரம்பித்த காலகட்டத்தை வந்து சேர்கிறதுக்கே ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஓகே அந்த பீரியடுங்கிறது கிட்டத்தட்ட டிவியில் பார்த்தீங்கன்னா லவ் சாங்ஸ்ஸாக நம்ம ஓப்பனாக பார்க்க ஆரம்பித்த பீரியட் அம்மா அப்பாலாம் உட்காந்துருப்பாங்க நம்மளும் உட்காந்துருப்போம் டிவியில் லவ் சாங் ஓடும் இப்போ அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க கேஷுவலாக அதுக்குனாலும் லவ் சாங் ஓடையெல்லாம் அம்மா அப்பாலாம் ஒன்றா உட்காந்துலாம் பார்க்க மாட்டேன் அப்பா மறப்பாரு அப்பா இல்லாத அப்போ தான் லவ் சாங்கே கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் லவ் சாங்கு கேட்குறதே அப்பாவாக இல்லை அதுக்கடுத்து அப்படியே 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 கொஞ்சம் மூவ் ஆகி அது ஒரு கொஞ்சம் காமனான விஷயமா மாறி கடந்த ஐந்து பத்து ஆண்டுகளில் ஒரு பாப்புலர் டெர்மினாலஜி வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா அப்படி ஒரு டெர்னாலஜி இங்கே கிடையாது என்ன இப்போ என்ன அதாவது ஒரு 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 கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனாலே இன்றைய தேதியில் வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜானு கேட்கக்கூடிய இடத்துக்கு காதலுடைய வளர்ச்சிங்கிறது இந்த சமுதாயத்தில் வந்திருக்கு அப்படி ஒரு வேர்டு வந்து காயினாச்சு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஒரு அஞ்சு வருஷத்தில் அல்லது பத்து வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் மாதிரி பேரலாக இளைஞர்கள் உலகத்துக்குள்ளே கல்லூரியில் படிக்கிறவர்களிடம் இந்த நியூ ஏஜ் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தலைமுறையை சார்ந்தவர்களிடம் எப்படி லவ் கம் அரேஞ்சுங்கிற ஒன்று உருவாச்சோ அதே மாதிரி பிரேக்கப்ங்கிற வார்த்தையும் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக புழக்கத்துக்கு வந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அது என்னன்னு தெரியாது லவ் அப்படிங்கிற வார்த்தையை வெளியில் சொல்லுவதற்கு சங்கடப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ள பிரேக்அப்ங்கிற வார்த்தையே சகஜமாகக்கூடிய இடத்துக்கு இது வந்து நிற்குது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு நெட் வழியாக பிரேக்கப்பை சொல்றது அல்லது காதலை சொல்றது எஸ்எம்எஸ் வழியாக பிரேக்கப் சொல்றது காதலை சொல்றது இப்படி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு ஸோ இது ரொம்ப எளிதாக எப்படி இது நடக்கிறது அல்லது இது இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு முதல்ல லவ் பிரேக்கப்னா என்ன வாட் இஸ் தி டெஃபனேஷன் ஆர் தி மீனிங் ஆஃப் லவ் பிரேக்கப் யாரா சொல்ல முடியுமா ரெண்டு பேருக்கும் எப்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல வேண்டாம் அதாவது வந்து நமக்கு ரெண்டு பேருக்கு செட் ஆகாது அப்படிங்கற ஒரு பாயிண்ட்க்கு வராங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள பேசிக்கறாங்க ஆனா வந்து அந்த பேசுறதோ சம் வந்து தேர் ஆர் டூ ரீசன்ஸ் ஒண்ணு பையனுக்கு செட் ஆகாம இருக்கலாம் இல்ல பொண்ணுக்கு செட் ஆகாம இருக்கலாம் இல்ல ரெண்டு பேருக்கும் ஓகேவா இருந்து ஃபேமிலில செட் ஆகாதுன்ற பாயிண்ட் வரும்போது தே வாண்டட் டு சே we can break up <laughs> அதாவது வந்து அவங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து போறத ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாங்க சோ ஹவ் தே ஹவ் தே கம்யூனிகேட் திஸ் லெட்ஸ் பிரேக் அப் அப்படினு பேசி பிரிஞ்சுபாங்களா அத வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கறாங்க ஆனா डायरेक्टली ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது வந்து ரொம்ப பாயிண்ட் வந்து परसेंटेज வந்து கம்மி அதனால வந்து அவங்க வந்து இப்ப சொல்ற மாதிரி எஸ்எம்எஸ் ஃபேஸ்புக்ஸ் ஏதாவது ஒரு மூலமா மீடியா மூலமா அவங்க வந்து கன்வே பண்ணிடுறாங்க அந்த விஷயத்தை ஓகே வாட் இஸ் வாட் இஸ் லவ் பிரேக் அப் பிரேக்கப் வந்து அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்த கமிட்மெண்ட்டை வெந்தி பிரேக் so we are committed to each other okay so we are no more so we are not we are not committed further oh, we are breaking the commitment yes we are breaking the commitment நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் ஒரு certain ஸ்டேஜ் வரும்போது நீ என்ன ராமணன் பண்ற மாதிரி இருக்கு என்னால உனக்கு என்னால ஈடு கட்ட முடியல இல்ல உன்னால எனக்கு நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏன் எப்பவுமே நீ சொல்றத தான் நான் கேட்கணுமா அப்போ அந்த அதுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்றப்போ இதுக்கு மேல நம்ம போனோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸில் போகும் தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்னென்னா காதல் தோல்விக்கும் பிரேக்கப்புக்கு என்ன வித்தியாசங்கிறது தோல்வி அப்படிங்கறது விட்டுட்டு போயிட்டா அப்போ அவ்வளோதான் இனி ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓகே பிரேக்கப் அப்படின்னா நாளே புரிஞ்சுட்டு வேணாம் நம்மளே புரிஞ்சுக்கலாம் இப்பவே புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு அம்மா அப்பா வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி நம்ம பிரியறதுக்கு நம்மளா பேசி புரிஞ்சுக்கலாமே இந்த டெஃபினேஷன் தான் கேட்குறேன் சார் காதல் தோல்வின்றது ரெண்டு பேரும் சேர முடியாமல் அவங்களால சூசைட் பண்ணிக்க முடியாமல் ரெண்டு பேரும் தோல்வி அடைஞ்சு ரெண்டு பேரும் பிரிகிறாங்க சார் பிரேக்கப்புன்றது அப்படி இல்லை சார் ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது ஒரு அன்பானவனாகவும் அறிவானவனாகவும் இருந்தவன் பின்னாடி லவ் அவனோட கேரக்டர்ஸ் மாறும்போது என்ன நம்ம காதலிக்கும் போது இவன் இப்படிலாம் பழகுனா இப்போ டோட்டலாகவே டிஃபர் ஆறான்ற அவங்களால ஏற்றுக்க முடியல ஸோ வீல் ஜஸ்ட் கம் டு த கன்க்ளூஷன் சொல்லி ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாம் எனக்கு நீ சரி வர மாட்டேன் நான் உனக்கு சரி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க நேராக பார்த்து பேசிக்க மாட்டாங்க பட் அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வளர்ந்துட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி கன்க்ளூஷன் வந்துடலாம் சொல்லி பிரேக்கப் வராங்க சார் அதுதான் பிரேக்கப் ஓகே எனக்கு வேண்டாம் நான் முடிவு எடுக்கிறேன் எனக்கு வேண்டான்னு சரி இல்லை அந்த பொண்ணு முடிவு எடுக்குது எனக்கு வேண்டான்னு இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நிற்கிறோம் நமக்குள்ள இது வேலைக்கு ஆகல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்களாவே ஒதுங்கிக்கிறது ஆனால் ஒரே விஷயம் எல்லாம் மியூச்சுவல் மியூச்சுவல் நீங்கள் நிறைய இடத்துல மியூச்சுவலாக நடக்கிறது இல்லை எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் தான் நிறைய நமக்கு வேணாங்கிறது ரொம்ப ரேர் தான் ஓஹோ அதாவது யாராவது ஒருத்தருக்கு வேண்டாங்கிற கட்டத்தில் தான் பொது அளவு பிரேக்கப் நடக்கும் லவ் பிரேக்கப்ன்றதே ரெண்டு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க சார் ஒன்று வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒன்று பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு புரிஞ்சுருவாங்க சரி இன்னொன்று என்னன்னா நம்மளை பிடிச்சதுனால தான் நம்ம லவ் பண்ணிருப்பாங்க சோ இப்போ வந்து நம்மளோட இன்னொருத்தவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வந்து எனக்கு ஒன்னு பிடிக்கலன்னு டேரக்டா சொல்ல முடியாம நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப் அப்டின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டு விதம் தான் பிரேக்கப் இருக்கு வேற வேற எதுவும் பிரேக்கப் காதல் தோல்வின்றது பாத்தீங்கன்னா வந்து நாம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் மத்தவங்களால நாம பிரிஞ்சிட்டோம் அப்படின்றது லவ் பிரேக்கப்ன்றது நாம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் நாமளே பிரிஞ்சிட்டோம் சமூகமோ வெளிமனிதர்களோ பிரித்தால் காதல் தோல்வி காதலிக்கிற ரெண்டு பேருமே நம்மளே பிரிஞ்சுக்கோன்னு முடிவு எடுத்துட்டா மியூச்சுவல் பிரேக் மியூச்சுவல் பிரேக் ஓகே ஆ வேற இந்த காதல் தோல்வின்றது தவிர்க்க முடியாத இந்த அசம்பாவிதம் தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் தவிர்க்க முடியாதனால ஃபெயிலியர் ஆகிடுது சரி பட் பிரேக்கப்ன்றது காதலில் புரிதல் இல்லைனாலும் இந்த நமக்கு செட் ஆகாதுப்பா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயாவது ஒரு புரிதல் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறது காதல் தோல்வி பாடல்கள்ங்கிறாங்கல்ல பழைய காதல் தோல்வி பாடல்கள் ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச காதல் தோல்வி பாடல்கள் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது காதல் தோல்வி பாடல் அவள் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அணைப்பாள் என்ன பாட்டு இது ஆனா நல்ல பாட்டு சந்திரபாபு பொன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே இது இடைப்பட்ட காலம் இடைப்பட்ட காலம் இருந்தாலும் ஓகே கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் மூழ்க வேண்டும் இதே போதும் ஞாபகம் இருக்கு நிறைய காதல் தோல்வி பாடல்களா அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டினை கவர்ந்து போனாலே நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ்வே மாயம் இது என்ன பாட்டு ஓ இதுவா வாழ்வே எட்டு கட்டையில பாடுனத ஒன்றா கட்டையில பாடுன அப்படி அந்த பாட்டு தானே இது ஆனா எனக்கு என்ன புரியல இந்த கான்ட்ரடிக்ஷன் லவ் பிரேக்கப் இஸ் சோ ஈஸின்னு சொல்ற ஆளுங்கள்ட்ட காதல் தோல்வி பாடல்கள் அவ்வளவு இருக்கு லவ் தோல்வியை தாங்கிக்க முடியாதுப்பான்னு சொல்ற ஆளுங்கள்ட்ட மொக்க பாட்டா இருக்கு ஐ டோன்ட் நோ பிரேக்அப் காதல்ல பிரேக்அப் அப்படிங்கிற இந்த நவீன காலத்து விஷயம் சரியா தவறா கலாச்சார ரீதியாக உணர்வு ரீதியாக காதல் என்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இத பேசிட்டு இருக்கோம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதாட்சி மசாலனியா நானா பை எல்டியா கோ ப்ரசன்டட் பை Sunland Refinery Sunflower Oil நீங்கள் பாத்துக்கிட்டு இருக்குகள் உங்கள் விஜய்

போகாதே போகாதே நீ நான் வேற போகாதேங்கிறாரு நீ போ நீ போங்கிறீங்க துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவள தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாலோ வேற

தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல சுத்துது சுத்துது தலையும் சுத்துது குப்புன்னு அடிச்சா பீருன்னுல படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிரும் காலையில் அடிக்கிற மோரு நில லவ் பிரேக் அப் சாங் ஓகே போ போ நீ எங்க வேணா போ 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 போ, நீ ஒன்னும் வேணா போ. வேற இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சிட் என மச்சான் மச்சான்னு கேட்டா சொன்னா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் ஓ மேல தான் லூசா சுத்துறான் காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வாராதா இவர் தாங்க ப்ராப்பர் பிரேக்கப் பாய் கரெக்டாக பாடுறாப்ல இன்னைக்கு அதாவது இந்த ட்ரெண்ட் சேஞ்சுக்கு தான் அந்த அப்போ எப்படி இருந்துச்சு பிரேக்கப் இப்போ எப்படி இருந்துச்சு பிரேக்கப்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நீ எங்கே போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன் நீ பைக்கில் போனா போலீஸ் நிறுத்த நொண்டி நீ ஜாகிங் போனா நாய் தோரத்த நொண்டி உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாற நொண்டி உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேயா மாறத்தான் ப்ரே பண்ணுவேன் உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேயா மாறத்தான் ப்ரே பண்ணுவேனா ஓகே நான் ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் உங்களுக்கு காட்ட பாருங்களேன் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா எங்கே இருக்கு லூசு பெண்ணே லூசு பெண்ணே எங்க இருக்கு அதான் மேட்ரு அன்னைக்கு வந்து அப்படியே உருகி செத்து பொரண்டு அழுது தனியாக தன்னை வருத்திக்கிட்ட ஒருத்தன் இன்னைக்கு அந்த செலப்ரேஷன் ஆடி போடி போடி போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் பிகாஸ் இதை ஒரு பெரிய ஃபெயிலியரை எடுத்துட்டு என் லைஃபையோ கெரியரையோ ஸ்பாயில் பண்ணிங்க தயாரில்லப்பா அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம் ஆனாலும் கூட காதல் ஒரு பக்கம் எப்பொழுதும் தோல்வி என்று வருகிற போது பிரேக்கப் என்று வருகிற போது அது என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலும் அது வழியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரைட் உங்களுடைய காதல் தோல்வியை அல்லது அந்த பிரேக்கப்பை நீங்க எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க எப்படி ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலாக விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது நம்ம லவ் புரிஞ்சிருந்ததுன்னா அவள் தானாக என்ன தேடி வந்து நான் கல்யாணம் பண்ணியிருப்பா ஆனால் விட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் ட்ரை பண்ணலையா திரும்ப காதல் அந்த பொண்ணோட சேர்ந்துடணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணல அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்குள்ளே அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் மைண்ட் டைவர்ட் பண்ணுறது சார் இப்போ அதே ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தா அந்த தாட்டே இருக்கும் இப்போ என்னோட இந்த பிரேக்கப்லேருந்து வேற தாட் என்னோட ஸ்டடீஸில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணால் என்னோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த தாட் எனக்கு இதில் இருக்காது ஸோ தாட் மாத்துறது நம்மளோட கான்சென்ட்ரேஷனை வேற எதுலையாவது கொண்டு போனோன்னா இதோட ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது ஓகே ஸோ இந்த கவலையிலேருந்து மறக்கிறதுக்கு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது படிப்பில் ஓகே வாட் இஸ் யுவர் பிரேக்அப் மேனேஜ் அவ்வளோதான் வந்துடும் நீங்கள் எப்படி பிரேக்கப் ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சீங்க சேஞ்ச் ஆஃப் மைண்ட் தான் சார் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட கும்பலாக இருக்கும்போது அவங்க கிட்ட மனசு விட்டு பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம க்ளோஸ் டீஸ் பெஸ்ட் டீஸ் கூட எல்லாம் பேசும்போது ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ வந்து அவங்க போகணும் அந்த இடத்துக்கு அந்த மாதிரிலாம் போகாமல் ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாவே போதும் ஓகே ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எஸ் பக்கத்தில் இது இந்த பிரேக்கப் எவ்வளோ ஈஸியாக எடுத்துப்பீங்க சார் நான் எனக்கு பிரேக்கப் ஆன போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷனாக இருந்தது பட் சார் பை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா யோகா அதெல்லாம் ட்ரை பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டு டைவெட் பண்ண முடியுது ஈஸியாக ஓகே பின்னால் அவங்க கூட லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எதெல்லாம் மிஸ் பண்ண அப்படின்னு திங்க் பண்ணேன் அவங்க போனதுக்கு அப்புறம் எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதுமே இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மோஸ்ட்லி அவங்க கூட இருக்கும்போது ஃபேமிலியோட மிஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது மிஸ் பண்ணியிருப்பேன் டூர் போயிருக்க மாட்டேன் மோஸ்ட்லி அவுட்டிங் அவங்களோட தான் இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணக்கூட எதை தான் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் தேடுவோம் அப்படின்ற பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோட எதை மிஸ் பண்ணோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் லவ் பிரேக்கப்பை எப்படி அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க பிரேக்கப் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன வீட்டில் சுட்டுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்மளாலே நம்மளையே வச்சு சதிச்சுக்கிட்டு இருக்க முடியல அப்படிங்கும்போது இன்னொரு பொண்ணையாக வச்சு நீ சதிச்சுக்க போகிற அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு என்னத்தான் அப்படி பெருசாக இருக்க போகிற அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு இருந்தாலும் மனசுக்குள்ளே கஷ்டம் சரி நான் இப்படி கடைசி இல்லை லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் எனக்கு எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும் போது பெங்களூர்ல ஜாயின் பண்ணோம் ஒரே ஆஃபீஸ் எவ்ரி திங் வாஸ் கோயிங் ஃபைன் எல்லாமே ஓகே வீட்ல நாங்கள் சொல்லணும் அப்படின்ற சமயத்துல வந்துட்டு ஆஃபீஸ் எந்த வீட்டில் எந்த அப்பா எந்த பொண்ணோட அப்பா போமா சரிமா அப்படின்னு சொல்லுவாள் இல்லை ஒத்துக்கல சண்டை எங்க அப்பா என்ன சொன்னாங்க நீ பெங்களூர்ல இருக்க வரைக்கும் உனக்கு அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் சென்னை சென்னைவா ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் அதுக்கு பையன் எப்படி என்னங்கிறது பார்த்துக்கலாம் நீ முதல்ல சென்னைவா பிரிஞ்சிரு அப்புறம் அவன் நல்லவாங்கிறது எனக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஓகே அம்மா அப்பா நான் சின்ன வந்ததுக்கப்புறம் அது அந்த டிஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நிறையா டிஃப் நிறையா தெரிஞ்சது எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ரொம்ப பேசுறது அப்படின்னா பேசினாலே சண்டையாக தான் இருக்கும் என்ன இது போ நம்பிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்டு போன நீ அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அதுக்கப்புறம் பா பார்க்க 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 அதுக்கப்புறம் சண்டை அது இதெல்லாம் இல்லை இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது சரிப்பட்டு வராது ஸோ கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் சண்டை கொஞ்ச நாள் கேப் தான் அந்த கொஞ்ச நாள் கேப்பில் இடையில ஒரு மெயில் வந்துச்சு இந்த மாதிரி இல்லை வீட்டில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பா வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன சொல்றா இட் இஸ் ஓன் விஷ் லுக் ஐ வாஸ் பார்ட் இன் யோர் லைஃப் ஒன்ஸ் இப்போ வந்துட்டு ஆல் ஆஃப் யூ கேன் சேஞ்ச் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் கால் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தட் இஸ் வை ஆஸ்கிங் மீ எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு நான் போகட்டா அப்படின்னு நான் சே ஹே நான் இருக்கே அல்ல எதுக்கு நீ போகலாம் அப்படின்னு தட் இஸ் நாட் ஓகே யூ கேன் கேன் ஈவன் ஐ ஓகே எனக்கு ஐ ஹாவ் டு சி மை பேரன்ட் சி மை பிரதர் உனக்காக நான் உன்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க

சார் அவங்க ப்ராக்டிக்கலாக பேசி பிரேக்கப் பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ ஆக்சிடென்ட்டில் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம் அப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே அவங்க அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்களோட ப்ராக்டிகல் பாயிண்ட்டை பற்றி பேசினாங்க அப்போ உனக்கு மட்டும் தான் லைஃப் இருக்கேன் எனக்கு லைஃப் இல்லையா என்னோட ப்ராக்டிக்கல் எனக்கும் மம்மி டேடிலாம் இருக்காங்க ஸோ ஐ ஹவ் டு லிவ் ஃபார் தம் என் லைஃப் நான் ஹாப்பியாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி இந்த லவ் பிரேக்கப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு கேள்வி தான் லவ் பண்ணும்போது எக்கச்சக்கமாக சண்டை போட்டேன் சார் இனிமேல் சண்டை போட வேணாம்னு சொல்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் பிரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறமா நான் மறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல படம் பார்ப்பேன் எச்சக்கமாக படம் பார்ப்பேன் சினிமா தீபாவளிக்கு வந்த படம் எல்லாமே பார்த்துட்டேன் அது மாதிரி படம் பார்க்க பார்க்க எனக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்கல்ல அது கொஞ்சம் குறைஞ்ச குறைய ஆரம்பிச்சிடுது அவள் ஃபோட்டோவை பார்த்துக்குவோம் சார் ரெடி அடி ஏன்னா அவர் அவர் அவள் ஃபோட்டோவை பார்த்துக்குவேன் அவள் பண்ண டார்ச்சரு அப்புறம் அந்த மூஞ்சியை பார்த்தாலே இந்த மூஞ்சி தானே விட்டு போனுச்சு போயிட்டு போட்டு வருவார் அது பார்த்துக்கோங்க ஓ லவ் பிரேக்கப் வந்து யாருமே சொல்லாத ரீசன் சொல்லணும் எங் எனக்கு எங்கள் அப்பா இருந்தார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் மற்ற அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணல ஏன்னா நான் வீட்டுக்கு தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன் எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க இட் வாஸ் ஓகே எவ்ரி திங் வாஸ் ஃபைன் ஷி வாஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வி ப்ரோக்அப் ரீசன் சொல்ல விரும்பல ஆனால் அவர் அட்வைஸ் பண்ணல ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுவார் எனக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லா படத்துலேயும் இருக்கிற மாதிரி நான் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க ரொம்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு டைமில் இவனுங்க அட்வைஸ்க்கு நம்ம சந்தோஷமாகவே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நான் சந்தோஷமாக தாண்டா இருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நாள் அட்மிட் பண்ணி ஐ வாஸ் ஓகே ஐ வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் ஆனால் அதுக்கப்புறமா அது நல்லா இருந்துச்சு ஐ ஷேர் என்ஜாயிங் இப்போ நான் லைஃபை ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணுறேன் எனக்கு பிரேக்கப் பண்ணுறது இந்த டாபிக் ஆடிஷன் வந்தப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு சரி அதை வச்சு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால பேசுகிறேன் ஓ ஓகே பிரேக்கப்பே அவ்வளோ எளிதாக மறந்துட்டீங்க லவ் பண்ணதுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் எனக்கு ஃபர்தராக நான் படிக்க வேண்டியிருந்தது சரி ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் தேர்ட் இயர்லேயே பிரேக்கப் ஆகிடுச்சு ஹாஸ்டல் கலராக இருந்தேன் ஆகி வீட்டிலேருந்து போக ஆரம்பித்தேன் டிராவல் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தந்தது அப்புறமா ஒரு சுச்சுவேஷனில் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் மறக்கவே முடியல இன்னோர் பண்ண பார்த்து ப்ரோப்போஸ் பண்ணேன் க்ளியர் ஆயிடுச்சு ஓ ஓகே அதாவது அந்த இடத்துல இன்னொரு ப النقطه ப்ரோபோஸ் ஓகே எஸ் அது ஆபீஸ் போயிடு வருது அதாவது ஆக்சுவலி மார்க்கெட்டிங்ல இருக்கேன் அதனால அப்படியே ரவுன்ஸ்லயே இருக்கறதால அந்த அளவுக்கு என்ன ஒரு டென்ஷன் எனக்கு இருக்கது இல்ல அப்படியே ரிலாக்ஸ் ஆக மாறிட்ட பிரேக் அப் சரியா தவறா பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராச்சி மசாலா நியரான பவர் பை எல்டியா கோ ப்ரொசண்டட் பை சன்லண்ட் ரீஃபைன் सनஃப்ளவர் oil நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் பெர்குலர் கார்டி மசாரா அங்கியார் நான் பவர் டைல் இந்தியா கோ பிரசண்டர் பை சன் லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பிரேக்அப் காதல்ல பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன இளைஞர்களும் யுவதிகளும் எப்படி பார்க்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம் ப்ரேக்அப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ மனசில் என்ன ஒரு கேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அம்மா இறந்து போனாங்க தூக்கி டுவெண்ட்டி இயர்ஸாக தூக்கி வளர்த்து அம்மா இறந்து போனதிலே ஒரு ஆறு மாதம் கஷ்டம் இருந்துச்சு அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் பாதியில் வந்தவ பாதியிலே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் அதுலேருந்து வெளியில் வர இன்னொரு தாட் என்னன்னா அப்போ அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறப்ப என்னெல்லாம் பண்ணேன் மணிக்கணக்கில் பேசுவேன் சார் நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் பேசுவேன் ஹெட்செட்டில் பேசுவேன் மெசேஜ் பண்ணுவேன் இன்னொன்று என்னன்னா அவங்க அந்த அந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லார் மேலேயும் எனக்கே தெரியாத ஒரு அன்பு செலுத்த ஆரம்பித்தேன் முக்கியமாக அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட மற்றபடி வீட்டுக்கு போவேன் வருவேன் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன் ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனாக அந்த வீட்டில் இருப்பேன் எனக்கு எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது பட் இந்த லவ் அப்படிங்கிற நான் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு அன்பு செலுத்துகிறேன் தென் அது அதுக்கப்புறம் அவகிட்டே பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணனா அவள் என் கூட இருக்கிறப்போ இதெல்லாம் அவளுடைய ப்ளஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் நான் வீட்டில் இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அதிகமாக ஒவ்வொருத்தங்க என் கிட்ட பேசுறது அவள் கூட என் மணிக்கான ஹெட்செட் செட் இருந்தேன் அவள் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் என் கூட பேச ஆரம்பிச்சேன் ஓகே குட் நான் வந்து லவ் பண்ணேன் சார் ஒரு பொண்ணு என்ன ஆச்சுன்னா எப்பவுமே சொல்லுவாங்க லவ் பண்ண பொண்ணுக்கு இல்லை லவ் பண்ண பையனுக்கு என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு நாள் வந்து என் கிட்டே கேட்டா இது மாதிரி நான் கேட்டேன் அவகிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னான் நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பிரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் காரணம் கேட்கல என்னால் முடியல என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் முடியல அந் அவன் மேலே இருக்கிற கோவத்தை வீட்டு மேலே காட்டும் அவகிட்ட கேட்டதே கிடையாது ஒரு கட்டத்தில் வந்து பாக்ஸர் பாக்ஸிங் பேக் தொங்க விட்ருப்பாங்க வீட்டில் அந்த பாக்ஸிங் பேக் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கொடுத்துருவோம் சார் கையெல்லாம் ஃபுல்லாக ரொத்தமாக இருக்கும் என்னாச்சு அதில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஒரு லெவல் லெவலுக்கு வந்துட்டேன் இன்னி இன்னைக்கு வரைக்கும் என்னால் அவ கிட்ட கேட்டது கிடையாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இன்னும் டச்ல இருக்காங்களா டச்ல இல்ல சார் என்ன காரணமா இருக்கும் நீங்க யூகிக்கிறீங்களா யோசிச்சிருப்பீங்க தானே அவளும் யாரையும் லவ் பண்ணல படிச்சுட்டு தான் இருக்கா இது வரைக்கும் எனக்கு காரணமே தெரியல ஏன் விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்கல கேட்கல சார் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் பிடிக்கும் அந்த ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம ரிலீஃப் ஆயிடலாம் சார் இப்ப எதுல கான்சென்ட்ரேட் பண்றீங்க நீங்க பாக்ஸிங்ல கான்சென்ட்ரேட் பாக்ஸிங் இந்த பஞ்சஸ் எப்படி இருக்கும் என்ன என்ன இல்லை ஜென்ரல் ஆக்ஷன்ஸ் பண்ணி காட்ட முடியுமா பேண்ட்டு டைட்டாக இருக்கும் ஓகே நீங்கள் இதுக்கு முன்னாலேயும் பாக்ஸிங்லாம் பண்ணிட்டுருந்தீங்களா அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்பையும் இதுக்கு முன்னாடி இருந்தேன் சார் அவளுக்காக நான் விட்டேன் ஏன்னா வந்து அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு அந்த பொண்ணுக்கு பாக்ஸிங் பிடிக்காதா அது தெரியாது சார் எனக்கு இல்லை உங்களுடைய பிரேக்கப்புக்கு அது ஒரு ரீசனாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அது அதை கேட்டிங்களா நான் பாக்ஸிங்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா அவளுக்கு அதெல்லாம் கேட்கல சார் அவளுக்கு வந்து என்ன நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நீங்கள் இதில் நீ அதில் ஆசைப்படுத்தி தெரியாது உனக்கும் ஆசை இருக்கும் எனக்கு என்ன ஆசைனா உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளாஸஸ் விட ஆரம்பித்தேன் எங்கள் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சார் யாருமே கூட மாட்டேன் சார் ஃபோன் பண்ணி என்னால் அவ்வளோ பாசம் ஏன்னா வந்து ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிட்டேன் நான் சிம்பிள் பாக்ஸிங் அந்த பொண்ணு அப்படின்னு வச்சா நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவதான் சார் ஆ கொஞ்சம் வாங்க அப்போ இனிமேல் பாக்ஸிங்கே போக மாட்டேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சார் இனிமேல் நான் பாக்ஸிங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க

ஒரு கெரியருக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணுறது இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணுறது ஸ்பெண்டிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அல்லது அவங்களுடைய ரொம்ப நாள் பேஷன் ஒன்று இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படின்னு பண்ணியிருக்காங்க உங்களுடைய பிரேக்கப் ஏன் அவ்வளோ எளிதாக இல்லை என்ன பொறுத்தளவு உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செல்ல பிராணி வீட்டில் வளைக்கும் போது அது காணா போயிடுச்சு இல்லை அதை தவற விட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ வருத்தப்படுவோம் ரெண்டு நாள் கூட வருத்தப்படுவோம் மூணு நாள் வருத்தப்படுவோம் நான் அதை நான் ஆல்ரெடி நான் அதை கமிட் பண்ணிட்டேன் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லைஃப்ல கடைசி வரைக்கும் வரப்போறான்னு நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படி கமிட் பண்ணவோ என்ன விட்டு தவறி போறா அப்படின்ற பட்சத்தில் அது கஷ்டம் கிடையாது கஷ்டத்தோட உச்சக்கட்டமே அதான் அதனால நிச்சயமாடுவேன் இல்ல வருத்தப்பட்டீங்கன்னு தான் கேட்கற உங்களால வந்து சார் அதெல்லாம் பண்ண வந்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அதை பத்தி ரியாலிட்டியை பத்தி திங்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டுதான் இல்லை நான் வருத்தப்படுவேன் எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தா காதலியா இருந்தா அப்படின்னாக்கா அவ இடத்துல இன்னொருத்தி கிடையாது என்னுடைய லைஃப் போயிட்டு இருக்கோம் என் வேலை என்னுடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தி வர தயாராக இருக்க மாட்டாங்க இருக்க என் மனசு ஒத்துக்காது ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் மனசை அதான் அந்த ஒரு லைஃப் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த இடத்துல யாரும் வர அனுமதிக்க மாட்டேன் என் மனசை அனுமதிக்க அனுமதிக்காது பக்கத்தில் உங்களால் ஏன் உங்களுடைய பிரேக்கப் ஈஸியாக எடுத்துக்க முடியல அது எவ்வளோ வழியாக இருந்தது அது எப்படின்னு கேட்டால் இப்போது நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம்லாம் பேசியிருக்கோம் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன சந்தோஷத்துலேருந்து நம்ம படிக்கிற விஷயத்துலேருந்து தூங்குற விஷயத்துலேருந்து எந்த எந்திரிக்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எல்லாத்துலேயும் அவங்க கலந்துருப்பாங்க ஸோ எல்லாத்துலேயும் கலந்து கலந்துருக்கறப்போ நம்ம அந்த பிரேக்கப்புன்னு ஒரு விஷயம் வந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் அது திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் எல்லா விஷயத்துலையும் அவங்க கலந்துருக்காங்க பேஞ்சியா குளிச்சியா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா சாப்பிட்ருக்கேன் ஒரு டெக்ஸ்ட் போகும் கிளம்பி காலேஜ் கிளம்பிட்டு கிளம்பிட்ட ஒரு டெக்ஸ்ட் போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அவங்க கலந்துருக்கனால அதை மறக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்க அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் அது அந்த விஷயத்த பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்ணும்போதும் அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதை மறக்கிறது உங்களால அவங்கள மறக்கணும்னு நினைக்கிற எவ்வளவு மறக்கணும் நினைக்கிறீங்க அவ்வளவு நினைச்சிட்டே தான் இருப்பீங்க வாழ் எல்லா ஒவ்வொரு டே டே அவங்க இருக்காங்க ஞாபகம் நம்ம அடிக்ட் ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்க இல்லாம இப்போ நம்மால ஒரு விஷயமும் அவங்க மேலே டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டோமா பிகாஸ் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா எல்லா எல்லாத்துக்குமே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் பிகாஸ் சாப்பிட்டீங்களா ஓகே நான் சாப்பிட்றேன் நான் அப்படி கேப்பாங்க நைட் செத்துவோங்க இன்னும் பிகாஸ் அவங்க கூட பேசிட்டே இருக்கு நம்ம அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்டே பண் பண்ணவே இல்லை அவங்க கூட பண்றப்போ பிகாஸ் மொபைல் மேலேயே நம்ம கான்சென்ட்ரேட் போயிடும் அவங்க கிட்ட எப்போ டெக்ஸ்ட் வரும் வரலன்னா டென்ஷன் ஆயிடும் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் அதெல்லாம் தெரியாது இப்பெல்லாம் மொபைல் பார்த்தாலே அவங்க ஞாபகம் தான் வருது சாப்பாடை பார்த்தாலே நம்ம கேட்கறதுக்கு யாருமே இல்லையே சாப்பிட்றது நம்ம அம்மா கேப்பாங்க பாத்த நமக்கு விஷயமா தெரியாது பட் அவங்க இல்லாதப்போ கஷ்டமா இருக்கும் பக்கத்தில் அவங்க தான் லைஃப்னு சொல்லி நம்ம இருப்போம் சார் சப்போஸ் வந்து அவங்க இல்லாமல் போயிட்டால் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா வந்துட்டு அவங்க கேரிங் ஆகட்டும் அவங்க பொசிசிவ்னஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது ஸோ யாருமே காமிக்க மாட்டாங்க நார்மலாக வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து பொசிட்டிவாக இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க பொசிசிவாக இருக்கிறது ஸோ அவங்களும் நம்மளோட தேட்டர்ஸ் பார்க்கு பீச்சுன்னு போயிருப்போம் ஸோ அந்த இடத்துல போக முடியாது ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போனாலே அவங்க இல்லை அப்படின்னு நினச்சிருப்போம் நம்ம ஆயிரம் பேர் கூட போகலாம் பட் ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல பக்கத்தில் கொடுங்க ஆக்சுவலி வந்து அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு விஷயத்தால் காம்பன்சேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து உண்மையான லவ்ல வந்து காம்பன்சேஷன் கிடையாது உண்மையான லெவ் சண்டைகள்லாம் போக வேண்டாம் சரி ஓகே அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது எப்படினாலும் அவங்களை வந்து ஒரு பிளாங்க் வீட்டு பார்க்க சொல்லுங்க அந்த அந்த பர்சன் இல்லாமல் இவங்க காம்பன்சேட் பண்ண விஷயம் இல்லாமல் ஒரு பிளாங்க் வீட்டு பார்க்க சொல்லுங்க யாராலையும் கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஸோ வந்து அந்த பர்சன் இல்லைனா நான் இருப்பேன் இருக்க மாட்டேன்னா சொல்லலை இருப்பேன் என் லைஃப்குள்ளே வந்து விட ஹாப்பினஸ் இருக்காது எந்த விட ஃபீலிங்ஸ் இருக்காது நான் மட்டும்தான் இருப்பேன் ஓகே எஸ் எனக்கு அந்த பொண்ணுக்கும் மொதல் நாள் பிரேக்கப் ஆயிடுச்சு சார் ஸோ அன்னைக்கு நைட்டு எனக்கு அழுதுட்டு நான் தூங்கிட்டேன் எப்ப எப்படி தூங்கினேன்னு கூட எனக்கு தெரியாது மறுநாள் காலையில் நான் எதார்த்தமாக எழுந்திரிச்சு வழக்கம் போல் அந்த பொண்ணுக்கு குட் மார்னிங் அனுப்பேன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அதுக்கே எங்களுக்கு சண்டை வரும் யார் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே நான் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அனுப்பி அனுப்பிட்டு இருக்கும்போது எனக்கே தோணுச்சு அந்த பொண்ணு நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா ரிப்ளை பண்ணாதே எத்தனை நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோமே சொல்லி அந்த ஒரு செகண்ட் நான் அழுதேன் இப்படி பிரிஞ்சுட்டோமே சொல்லி அதுக்கப்புறம் நானும் மறக்கணும் மறக்கணும்னு நினைப்பேன் எங்கேயாவது போகலை யாராவது பேர் பேரா சுற்றுவாங்க ஸோ அப் அந்த விஷயத்தை பார்க்கல நான் வரும் பைக்கில் போகும்போது யாராவது சேர்ந்து போவாங்க அதை பார்க்கல நம்மளும் இப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லணும்னா அந்த பொண்ணை நான் மறந்துட்டேன்னு சொல்ல முடியல மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் நினைக்காமல் இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் என்னால் மறக்காமல் இருக்க முடியாது நீங்கள் அந்த உங்களே அறியாமல் பழக்க தோஷத்தில் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்புனீங்களா இல்லை

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க அதே இடத்துல அதே வார்த்தைகள் நம்மள கேட்டுகிட்டு இருப்போம் ஆனால் சிரிப்பு வந்து உதட்டில் வரவே வரவே வராது நம்மளுக்கு சிரிக்கவே முடியாது பர்த்டேனால் அவள் தான் முதல் கால் பண்ணி விஷ சொல்லுவாள் ஸோ எப்போ யாருக்கு பர்த்டே வந்தாலும் நமக்கு பர்த்டேன்னு அவள் கால் பண்ணுவாள்ல அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமக்கு பர்த்டே வரும்போது அவர்கிட்டே வருமா பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் காத்துக்கிட்டே இருப்போம் எந்த விஷயத்துமே சந்தோஷத்தோட உச்சத்தை வந்து அடையவே முடியாது இல்லை அவங்க சொன்னாங்க நிறைய விஷயங்கள கான்சென்ட்ரேட் பண்ணலாம் கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நானும் கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணேன் இன்னைக்கு பிஜி முடிச்சுட்டு வந்துட்டு என்ன என்னுடைய பேட்ச் பசங்களை என்ன ஓரளவுக்கு ஆ டேனி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்கிறேன் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன் அதிகமாக கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் சரி ஆனால் ஒவ்வொரு கவிதை எழுதி முடிச்சுட்டும் பார்த்தோன்னே ஒரு கவிதை தோணும் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த கவிதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லையான்னு தோணும் கரியரில் நம்ம ஒரு நம்மளை வந்து ஒரு இடத்துல பாராட்டுவாங்க ஐயோ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்பா அம்மா இருக்காங்களே அண்ணன் இருக்கானே கூட எல்லாம் இருக்கிறாங்கன்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தோணும் ஆனால் அங்கே ஒரு இடம் வேகண்டாக இருக்கேன்னு தோணும் கரியரில் எல்லாம் பெருசாகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த உள்ள ஒரு வெட்டிடம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வெட்டிடம் வந்து உள்ள வந்து ஆளை கொண்டுகிட்டே இருக்கும் இன்றைக்கும் கொண்டுகிட்டே இருக்கும் அது நீங்கள் பார்த்துக் மசாலா உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஹாட்டி மசாலா நீ நான் நான் பை எல்டியா கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு பக்கமே காதலில் பிரேக்கப் ஆனவங்க இருக்காங்க ஆனால் ஒரு தரப்பு பிரேக்கப் ஆனதை நான் ஈஸியாக கடந்து வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாக எடுக்கல பிகாஸ் லைஃப் ஹாஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பிரேக்கப் ஆனதுடைய வழியை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அதுலேருந்து மீள முடியாமல் தவிக்கிறேன் காரணம் நான் உணர்ச்சி வசப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தரப்பு எது தரப்பை என்ன சொல்லுகிறது பேசலாம் என் அம்மாவுக்கு ஈக்குவலாக நான் நேசித்தேன் சார் அவங்க இல்லாமல் அவங்க பிரேக்கப்னு சொல்லும் போது எனக்கு லைஃப்பில் எல்லாம் கூட இருந்தோம் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேரம்போர்ட் பிளேயர் சார் என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக போர்டு வந்து அவங்க சொன்னாங்க அடுத்த இதில் ஷிஃப்டானால் வந்து வந்து அந்த பழசை வந்து மறந்துடலான்னு நான் இருந்தாலும் போர்டு வந்து நான் பிளேயரு ஆனால் நான் என்னால் ஒரு பேக் காயின்னு கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல லைஃப்பில் அடுத்தது அவங்களால பழைய வாழ்க்கைக்குள்ள போவே முடியல பழைய வாழ்க்கைக்குள்ளே போக முடியல லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு அது எப்படி சொல்கிறதுன்னே தெரில சார் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க சொன்னது நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் மெடிடேஷன் கிளாஸ் வந்து எங்கள் வீட்டில் நான் பிரேக்கப் பண்ணப்புனா எங்கள் வீட்டில் அனுப்புனாங்க இருந்தாலும் வந்து அந்த பழசு நெனைப்பு வந்து இன்னும் மறக்கலை நான் இன்னுமே அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் பக்கத்தில் நான் லவ் இருக்கேன் பட் ஆனால் பிரேக்கப் அடிக்கடி சண்டை வரும் ஆனால் நாங்கள் பிரேக்கப் பற்றி பேசி நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஆனால் எங்களால் பிரேக்கப் பண்ண முடியாது ட்ரை பண்ணும் போது நாங்கள் வந்து வேணா பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கோவத்தில் தான் நாங்கள் பேசுவோம் தவிர நாங்கள் அதை நாங்கள் நிஜமாலே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஒரு மணி நேரம் ரொம்ப கஷ்டம் ஒரு மணி நேரமே எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்ன கஷ்டம் ஒத்தே வராதுன்னா பிரேக்கப் பண்ணிக்கிறதுல என்ன சிரமம் வருது ஒத்து வராது நம்ம அந்த சுச்சுவேஷன் அப்போ நம்மளுக்கு தோன்றுறது ஆனால் அது வந்து எப்பவுமே அது எமோஷனாக தோன்றது தவிர பர்மனெண்ட்டாக அது கிடையாது சார் ஏன்னா வந்து நம்ம பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஒன் எப்படி இருக்கும் ஒன் அவர் எப்படி இருக்கும்னா இருக்கோன்னா ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருக்கும்னா சண்டை போட்டுட்டோம் அவ்வளோ சண்டை போட நம்மளும் சண்டை போட்டோம் அவள் வந்து பேசிட்டோம் உடனே அவனா நான் வந்து பேசணும் உடனே அத அப்படியே போயிட்டு இருக்கும் ஹாஃப் அவர்க்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் சம்திங் நம்ம நீ ஏதோ மிஸ் பண்ணுற மிஸ் பண்ணுறேன்னு ஆஃப்னவர்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம தான் வேறு ஏதாவது பாட்டு கேட்டால் கூட நம்மளால அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நம்மளால அதை வந்து செலுத்த நம்ம கவனத்தில் செலுத்த முடியாது வரையலாம்னு சொல்லி வரைஞ்சா கூட எதுவுமே பண்ண முடியாது நம்ம நம்ம நம் நம்மளை அறியாமலே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளில வந்து நம்ம வேலையை நம்ம பண்ண விடாமல் அது பண்ணும் ஸோ இருக்கும் அரிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்மளே போய் பேசிடுவோம் நம்மளால் அது உண்மையாக ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னா பிரிவு அப்படின்றது இன்னைக்குமே கிடையாது ஆக்சுவலாக என் லவ்வர் பார்த்திங்கன்னா தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன விஷயம் பண்ணுறேன்றதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அவள் அவகிட்ட நான் நிறைய நாள் வந்து பேசாமல் தூங்கியிருக்கேன் ஒரு நாள் பேசலன்னா வந்து கவலை பண்ணாமல் நாம தூக்கிடுவேன் ஆனால் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமேட்டு அவகிட்ட ஒரு நாள் பேசணுனாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் என்னால் அவட்ட பேச முடியல என்னால் எந்த விஷயமும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சா அவள் சாப்பிட்டாலாம் கேட்பா தூங்கினா எத்தனை மணிக்கு வந்த எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்றது கூட தெரிஞ்சுப்பா ஆனால் அடுத்த நாள் அது ஒரு நாள் என்னை கேட்கலன்னா கூட அது எனக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் இப்போது நான் லவ் பண்ணுற விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் நான் அதை பிரேக்கப் ஆனதுக்கு அமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா கூட ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க என்ன காரணத்தினால பிரேக்கப் ஆச்சு ஸோ அதை கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் ரெண்டு கஷ்டமாகும் அந்த விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு அதை சொல்ல மனசு வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து பிரேக்கப் லவ் இட்ஸ் ஜஸ்ட் அ வேர்ட் அண்டில் சம் ஒன் கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் இட் அ மீனிங் ஓகே என் வாழ்க்கையில் காதல்னா என்னன்றதை புரிய வச்சவா அவள் ஓகே அவ என்னை விட்டு போகும்போது அந்த வழி கண்டிப்பாக யாராலையுமே தாங்கிக்க முடியாது நம்மளை சுற்றி எல்லா விஷயமும் இருக்கோம் பட் நம்ம அது எதையுமே கவனிக்க மாட்டோம் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு தாட்லேயே நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை வேறு வெளியில் போனால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால் கூட அங்கே சிரிக்கணும்னு தோணாது பிரேக்கப் ஆனாலே ஃபஸ்ட்டு சிரிப்பு ஏனோ தானோன்ற மாதிரி அப்படியே ஏனோ தானோ டிஸ்டர்ப்டாகவே இருப்போம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதோட தனிமான்ற ஒரு விஷயத்த வந்து பிரேக்கப் அப்புறம் எல்லாேருமே ரொம்ப விரும்புவாங்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் பண்ணும்போது ரொம்ப அந்த பெயின் இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு எங்கள் அப்பா கட்டி பிடிச்சி அழுது அன்னைக்கு அது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அது ஏன் கட்டி அழுகிறீங்கன்னு தெரியாது ஓகே ஓகே அந்தளவுக்கு ஒரு பெயினாக இருந்துச்சு அது சார் ஃபஸ்ட்டு அவங்கள நான் மறக்கணும்னு நினைக்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள பற்றியான நினைவுகளை மறுபடியும் ஒன்றையும் நினைவுபடுத்திட்டே தான் இருந்தேன் அவங்கள பற்றி எதுத்து தான் போய்ட்டு இருந்தாலும் அவங்களை மறக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு எதுலேயும் டை ஆகலை நான் அப்பா வந்து உங்கள்ட்ட இருக்க மாற்றங்கள் வச்சு கேட்கலையா ஏன்டா அழுகிறா என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்காப்புனா அப்பா கேட்கலையே அவங்கள அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் கண்டுக்கல சார் அப்பா கண்ட கண்டுக்கல அவங்களுக்கு தெரியாதா இல்ல அவங்களுக்கு தெரியும் எதுவும் கண்டுக்கல அவங்க ஒன்னு கேட்டுக்கல நீ கேட்டுக்கல பட் அத மறக்க நீ முயற்சி பண்ணல மறக்க முயற்சி பண்ணல நானு ஏ ஃபர்ஸ்ட் லவ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபீல் எனக்கு வந்தது இல்ல இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்டிங் லைப் இருந்தேனோ அது வரைக்கும் தான் அது மாதிரி தான் நான் இருந்தேன் அதே ஃபீல்ல தான் இருக்கீங்க 3 வருஷத்துல உங்களை சந்திச்சிருக்கீங்களா இடையில இல்ல சார் ஒரே ஒரு முறை அம்மா பார்த்தாங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க லவ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க அப்போ தெரியாது வீட்டுக்கு தெரியாது டேரெக்டாக தெரியாது நான் சொன்னதும் இல்லை ஒரு இடையில ஒரு தடவை அம்மா பஸ்ஸில் பார்த்துருக்காங்க பஸ்ஸில் பார்த்து அம்மா பேசியிருக்காங்க பேசிட்டு அப்புறம் நம்பர் வாங்கி நம்பர் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ ஒரு தடவை இடையில ஒரு தடவை பேசினேன் ரொம்ப யதார்த்தமாக தான் பேசுனாங்க ஆஃப்டர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இல்லை என்ன பேசுனீங்க இருக்கீங்களா அப்படின்னாங்க என்ன பண்ணுறீங்க வாங்க ஆ வாங்க தான் பேசுனீங்க எம்சிஏ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நான் எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல சார் அவங்க ஏதாவது பழைய நினைவுகளை அது மாதிரி எதுவும் பேசுனா அவங்க வந்து அடுத்து கட் பண்ணுற மாதிரி தான் பேசுனாங்க பேச்சு சீக்கிரம் முடிச்சுக்கிற மாதிரி பேசுனாங்க அதனால முடியல சார் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா அவங்க பண்ணாங்களா நான் தான் ஃபோன் பண்ணேன் ஓகே ஃபஸ்ட்டு அவங்க ஹாய் அல்லது ஹலோ அதை கேட்குறப்ப ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னாங்க அவங்க ஹலோன்னு சொல்லுவாங்க அதை நான் திருப்பி திருப்பி நான் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப நாள் கழித்து லைவாக கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சார் அதுக்கப்புறம் அவங்க பேசுனது கட் பண்ணிக்கிற மாதிரி பேசுனால சரி ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிற பேசுகிற மாதிரி பேசினாங்க அப்போ நான் கட் பண்ணிட்டேன் சார் இப்போ எங்கே இருக்காங்களே தெரியாது நோ கான்டாக்ட் நோ காண்டாக்ட் மறக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்கள வந்து வேறு ஒருத்தர் கூட ஷாப்பிங் மாலில் பா பார்த்துட்டேன் அந்த வழி ஒருத்தர் செத்துட்டான்னா கூட ஒரு ஒன் மந்தில் அந்த மாதிரி மறந்துடலாம் அவங்க இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு வராங்க லெட்ஸ் பிரேக்அப் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படி கொண்டு வரும்போது ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிகாஸ் அப்போது நடந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி என்னது உன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது கூட பண்ண முடியாதா இது கூட செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் இந்த மாதிரி பண்ணுறீங்க என்கிட்ட ஒரு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை உங்ககிட்ட வரதுக்கு அப்படின்ற மாதிரி லைக் இட் வாஸ் கோயிங் பட் ஆஃப்டர் தட் லைக் வென் ஐ செட் ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் த டேஸ் தட் கேம் ஆஃப்டர் தட் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நினைவுகள் ஃபர்ஸ்ட் எனிமி அதை வந்து வி வி குடன் கட் இட் மெமரிஸ் ஒரு எங்கேயோ ஒரு படித்த ஞாபகம் இருக்குது லைக் உறவுகள் பிரிந்தாலும் நினைவுகள் மறப்பதில்லை அப்படின்ற மாதிரி அந்த குட் மெமரிஸ் அனை வந்து சும்மா இருக்க விடலை அடுத்து தான் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ணுவேன் அவங்களும் என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான டெசிஷன் எடுக்கிறது இல்லை ஒரு ஒரு பெயின்ஃபுல் டைம் ஒரு ஹாப்பி டைம்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த பிரிஞ்சிருந்த கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி வரும்போது வென வென் வாஸ் அபவுட் டெக்ஸ்ட் ஆர் வென் வாஸ் அபவுட் டு கால் இட்ஸ் நோ மோர் ஃபார் யூ தட்ஸ் அ பெயின் எனக்கு வேணும் நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இட்ஸ் நாட் தேர் அப்படின்ட்டு அந்த சமயத்துல தான் ஐ வாஸ் நான் சொல்லி நினச்சேனோ அதெல்லாம் இப்போ எனக்கு பியூனியா தெரியுது அவங்க செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் லைஃப்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சுன்றது நான் உணர்றதுக்கான டைம் அந்த டைம் அப்போ பிரச்சனை நினைச்சு நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் நீங்க நினைச்சதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி படுது இவங்க பேசினதுல யார் பேசுனது லவ் பிரேக்அப் தொடர்பாக பேசுனது உங்களால ஏற்றுக்க முடியல அல்லது எனக்கெலாம் இது முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறது என்னமோ நான் பிரிஞ்சுட்டேன் அதனால என்னால் அக்செப்ட் முடியல ஃபேமிலியோடு இருந்தேன் அதனால ஒத்துக்கிட்டேன் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது அவங்க வந்து லவ் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க வேணாங்கிறதவங்க சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் கிட்ட வந்து சொல்கிறாங்க சரிதானே சும்மா போய் அப்போ வேற யாருக்கிட்டயோ சொல்லி இருந்துருக்கலாம்ல எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையே ஒருத்தவங்க கிட்ட தானே சொன்னாங்க அந்த ஒருத்தவங்கனாலே முடியலல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க சூஸ் பண்ண விதம் தப்பு அப்படிங்கறத நான் சொல்றேன் இல்ல அதை அதாவது நம்ம எப்படி சொல்ல முடியும் பண்ணது சரியா தப்பான்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த உலகம் அழிஞ்சு போயிடாதோட அது உண்மையான காதலையில அவர்கள் காதல் புனிதமானது இல்லை டைம் பாஸ்கா லவ் பண்ணாங்கிறதெல்லாம் வைத்தறிச்சல பேசுறது நீங்க ஒரு காதல் பண்ணது உண்மைன்னா இன்னொருத்தவங்க பண்ண காதலும் உண்மைதான் இதுலேருந்து இந்த காதலு ஏ கிரேடு பி கிரேடு அப்படிலாம் சொல்ல முடியாது அது அவனுக்கு அவனுக்கு புனிதமான காதல் சார் ஆக்சுவலி நடிக்க விரும்பல சார் உண்மையா இருக்கு நான் வந்து என்ன சொல்றது மத்தவங்கிட்ட வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நான் வந்து மறைச்சோ அதை இது பண்ணியோ அத வந்து மறைக்க விரும்பல வலி இருக்குங்கறத ஒத்துக்கிறேன் நீங்கலாம் வலி இருந்தும் கூட நாங்க ஈஸி கோயிங் ஆக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக மறைச்சா அடுத்தவங்கிட்ட காட்ட விரும்பல நான் நானா வாழ்றேன் நான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியோ நான் சோகமா இருக்கேன் கடல போட்டு வந்தார் சார் அவரு சார் பெயின்ன்ற அது ஒரு ஃபீல் சார் அது நான் வந்து சோகமாக தாடி வச்சு தம்மி வச்சு தண்ணி அடிச்சு தான் வந்து நான் என்னோட ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு கிடையாது நான் ஹாப்பியாக இருந்து கூட உள்ளே இருக்குது அது ஃபீல் பழைய ஸ்டைல்லேருந்து லவ் ஃபெயிலியருக்கான அடையாளத்துக்கான புது ஸ்டைல் வந்துருச்சுல அதே மாதிரி லைஃப் ஆஸ்ட்டு மூவ் ஆன்ட்டு அடுத்த இடத்த நோக்கி இவங்க நகர்றது மட்டும் எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் ஈஸியாக ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னும் போது இப்போ நிறைய இடங்களில் இப்போ எனக்கு உனக்கும் பிடிச்சிருக்கு காதல் பண்ணுறோம் போகிறோம் இப்படியே வந்து வாழ்க்கை போயிட்டு இருந்தா ஒரு டீப்பர் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து அது வந்து ஒரு உடஞ்சு போயிடும் எனக்கு பிடிக்கலன்னா நான் போறேன் ஒரு டீப்பர் கமிட்மெண்ட் ஒன்று இருக்கணும் சார் அது மட்டும் தான் கமிட்மெண்ட் கிடையாது லைஃபில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு லைஃபில் எப்படி முன்னாடி வரணுன்ற கமிட்மெண்ட்ஸ் அது வந்து அது ஒன்று தான் வாழ்க்கை இல்லை அப்படின்றோம் ஆனால் ஒரு வாழ்க்கை வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் முக்கியாவசியான வாழ்க்கை நான் வந்து ஒரு பெண்ணோட வந்து நான் ஸ்பென்ட் பண்ண போகிறேன் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாக்கும் ஆரம்பத்தில் அடிக்கடி பிரச்சனை நடக்கும் அவங்க ஈஸியாக டைவர் ஸ்கூல்ல போயிருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு லவ் பண்ணி ஒரு இளம் வயசுல கல்யாணம் பண்ணவங்க கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கம்படபிலிட்டியே கிடையாது ஆரம்பத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வந்து அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசுப்பை வந்து தாங்குனாங்க இந்த டீப்பர் கமிட்மெண்ட் நமக்கு இல்லாமல் போகிறனால என்ன ஆயிடுது மேலோட்டமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு பால்க்கே மேலோட்டமா போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் மேலோட்டமே போய்டும் லவ் பிரேக்அப் இது ரொம்ப புதுமையான ஒரு ஷோ தான் ஏன்னா பிரேப் பிரேக்அப்புங்கிற டெமினாலஜியை கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறப்போ அதோட இலக்கணமும் என்னவாக இருக்கிறது அக்செப்டன்ஸ் லெவல் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஷோ

அதனால் அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு அதிலே விழுந்து கிடக்கக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஒரு அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு வசந்தம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லப்படுது சமீபத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட பிரேக்கப்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயந்தான் அடுத்தடுத்து அடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரவலாக இது பற்றி ஒரு பேச்சுக்கள் ஒரு பக்கம் வந்துருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பிரேக்கப்னு ஒன்று நடந்துட்டாலும் காதல் சார்ந்த உணர்வுகளையும் அது தரக்கூடிய இம்சையையும் ஹேண்டில் பண்ணிட்டு தினம் தினம் மனசுக்குள் தான் வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த தரப்புல சொல்கிறாங்க ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு பேசுறதுக்காக வந்திருக்காங்க ஒருவர் நடிகை சூசன் அவர்கள் இன்னொருவர் அவரும் நம்ம இருக்கிறார் வந்திருக்கிறார் அப்ங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கணுன்னு அவங்க சொல்றாங்க எடுத்துக்க கூடாது நீங்க சொல்றீங்க ஏன் கூடாது அவ்வளவுதான் என் கேள்வி நீங்க வித்இன் த எவ்ரி ஹியூமன் பீங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிப்பீங்க பிரேக்கப்ங்கிறது ரெண்டு பேரும் பேசிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்றது ஒரு பொண்ணு அந்த பொண்ணுனாலேயே மேரேஜ்க்கு வெயிட் பண்ண முடியுது அப்படின்னா பையனுக்கு என்ன அவசரம் வெயிட் பண்ணலாம்ல அகைன் நீங்களே சொன்னீங்க கரெக்ட் நீங்களே தான் சொன்னீங்க இவங்க என்ன உடனே பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு சரின்ட்டாங்க அப்படினா சரின்ட்டாங்க அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல அதே மாதிரி அங்கேயும் வெயிட் பண்ணனும்ல அதுதான் கொஞ்சம் பிடிவே உன்னால தாங்க முடியல அப்படினா எக்ஸாக்ட்லி தட்ஸ் தி ப்ராப்ளம் அதாவது நான் வெயிட் பண்றேன் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க நான் எது பண்றேன் என்னாலயே எது பண்ணல எந்த விஷயத்துலயே அதான் நடக்குது அந்த இடத்துல ஒர் ஐ எக்ஸ்பெக்டட் वाज யூ ஷட் கம் ஓவர் யூ ஷட் கம் ஓவர் அண்ட் ஸ்பீக் எங்க அம்மா அப்பா வேணான்றாங்க வாட் இஸ் தி ப்ராப்ளம் ஏன் அंटी எனக்கு என்ன பிரச்சனை ஏன் எதுனால காஸ்டா ஓகே வெயிட் பண்ணலாம் அது என்ன பிரச்சனை நம்ம நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம அம்மா அப்பா அவங்கள நம்மனால பேசி புரிய வைக்க முடியல அப்படினா இனிமேல் வரப்போற அடுத்த வீட்டுக்கு நான் போறே என்னோட மாமனார் மாமியார் அவங்களை எப்படி என்னால சமாளிக்க முடியும் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன்

இது வந்து எந்த விதத்துலையுமே வேலைக்காகாது நம்முடைய நம்முடைய ரெண்டு பேருடைய மனநிலைமைக்கும் உடல் நிலைக்கும் எந்த விதத்துலேயும் வேலைக்காகாதுன்னும் போது நீங்கள் பிரித்து கொள்வது சரிதான் நான் நான் வந்து யா யாருடைய உரிமையை பற்றி நான் பேசலை நான் என்ன சொல்கிறேன் அங்கே லவ் பிரேக்கப்னு ஒரு விஷயம் ஆகும்போது போது அதுக்கு முதல்ல இடம் முடிஞ்ச அளவுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றேன் நம்ம வந்து என்றைக்குமே யாரும் கூடயும் ஒத்து போகாது நம்ம வந்து வாழை பார்க்கணும் ஒரு பிரச்சனைன்னு வந்து அது நின்று அடித்து பார்க்கணும் கட்டைசி வரைக்கும் முடியலையா அப்போ உடஞ்சி போங்கிறேன் அப்போ உடஞ்சு போகிறதுல தப்பு கிடையாது அங்கே கற்றுக்க உடஞ்சி போய் கற்றுக்கலாம் எஜ்ஜுக்கு வந்து உடையல என்னத்துக்கு இருந்துட்டு தொலைது உடையட்டும் அப்படின்னு ஓகே சார் சரி லவ் ஓகே சார் அப்படி லவ் பண்றவங்க இன்ஃபாச்சுவேஷனால மட்டும் பண்ணல சார் பட் ஸ்டில் அவங்களுக்கு இருக்கிற பிரஷர் அவங்க லவ் பண்றச்சே தே டோன்ட் திங்க் லைக் ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு ஆனா பிரேக்அப் டைம்ல மட்டும் அதே பாயிண்ட் சொல்றாங்க இந்த ஃபேமிலிக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சோ தே டோன்ட் டேக் தீஸ் பாயிண்ட்ஸ் இன்டூ கன்சிடரேஷன் பிஃபோர் தி ஃபால் இன் லவ் அவங்க சும்மா அவங்க வந்து அந்த மொமெண்ட்

அந்த அவங்க சொல்றாங்க இன்ஃபாக்சுவேஷன் வந்தனால தான் அது இன்ஃபாக்சுவேஷனா இருக்கனால தான் போய் இன்ஃபாக்சுவேஷன் இந்த புள்ளைய புடிச்சு நான் ஜெயில்ல வச்சறேன் இன்ஃபாக்சுவேஷனை விட்டுருங்க பாஸ் நீங்க இப்ப லவ் பண்ணால உலகத்திலே உலக புனிதமான லவ்னு வெச்சுக்கங்க அந்த லவ் புட்டுக்குச்சு இப்ப அத பத்தி கவலைப்படாம லைஃப்ல அடுத்து அடுத்து படிச்சிட்டு போறப்ப இன்னொரு பையன் அந்த புள்ள பாக்குது அவன பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க இதுல என்ன தப்புன்னு அவங்க கேக்குறாங்க நான் இல்ல அவங்க கேக்குறாங்க அதுல என்ன தப்பு அத மட்டும் சொல்லுங்க அட சண்டா பாக்குறான் தொண்ட தண்ணி வந்து எவ்ரிபடி ஹாஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர் சார் நீங்களும் ஒரே மாதிரியும் நானும் ஒரே மாதிரியும் கண்டிப்பாக உள்ள இருக்கவே முடியாது சார் நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டேன் சோ வந்து நீ உனக்காக நான் நிறைய கேரக்டர் மாத்திருக்கேன் நான் வந்து உனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லைஃப்ல வந்து உன்னைய லைஃப்க்குள்ள ஒரு பார்ட்டா வச்சிருக்கேன் ஓகேவா திடீர்னு நீ போயிடுற சோ வந்து உனக்கு பதிலா இன்னொரு பசனை நான் கொண்டு வந்து வைக்க முடியுமா மாமா ஒரு முடியும் முதல்ல நான் உங்களுக்காக ஆமா ஒப்பில ஒத்துக்க முடியாது என்னால பிராங்கா இன்னொரு பசங்க அந்த இடத்துல என்னால வைக்க முடியாது அப்புறந்தான் ஃபீலிங்ஸ் இல்லாமல் யாராலையும் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கவே முடியாது இப்போ நீ வந்து ஒரு ஆசையாக ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா கூட அது செத்து போச்சுனா கண்டிப்பாக உட்காந்து அழுவ அழாமலாம் இருக்க மாட்டேன் ஸோ வந்து அந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தா நீ இன்னொரு நாய்க்குட்டி வாங்கினா கூட அந்த பிளேஸ் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா அப்போ நீ என்ன சொல்ல வர இஃப் யூ ஒரு பிரேக்கப் எடுத்து நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா சம்டே அது அதே யூ ஆர் யூ ஆர் குட்டி

உங்களுக்கே ப்ராக்டிக்கலாக நீங்க யோசிச்சு பார்க்கணும் த கை ஹூம் யூர் கமிடெட் டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் ஓகே ஃபீல் பேட் ஃபார் ஹிம் பட் அவரை பார்க்காத முன்னாடி வரைக்கும் லைஃப் தானே இருந்தது

கரெக்டான அர்த்தம் என்னென்னு எனக்கு புரியல சார் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பிரேக்கப் வந்து எப்போ நடக்குது ஒரு செகண்ட்ல ரெண்டு செகண்ட் நடக்கிற விஷயம் இல்லை அது கண்டிப்பாக ஒரு 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 வாரத்தில் நடந்திருக்கலாம் அந்த விஷயம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் புஷ் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக புஷ் பண்ணுறாங்க ஏன் ரெண்டு பேருமே வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே பிரேக்கப் பண்ணிட்டால் பரவாயில்ல ஒரு மூணு நாள் இல்லை ஒன் வீக்கில் ஒரு ஒன் மந்த் டேட்டிங் பண்ணலாம் பேசுவோம் பழகுவோம் வெளியே போகலாம் சுற்றலாம் என்ன வேணால் பேசலாம் அதுலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுரும் எல்லாமே தெரிஞ்சுரும் ஓகேவா அப்போயே நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு வாரத்திலையோ அந்த ஒரு மாதத்தை எண்ட்லேயே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இல்லைப்பா எனக்கு இந்த விஷயம் உனக்கு செட் ஆகலை எனக்கு இந்த விஷயம் உனக்கு பிடிக்கல அதனால் இப்போயே விட்டுடலாம் அப்படின்னு ஏன் அது போக மாட்டேங்கிறாங்க When you can accept dating someone for one month, why don't you accept moving on in life? Break up. Sariya, Tavara. Peshalam. One of the three of you is the Ranchi Masala Niyana. Powered by LDR. Go present by Sunland Refined Sunflower Oil.

அது வந்து ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னு நான் சொல்ல வரேன் சொல்ல ரெண்டு பேர் வந்து ஈக்குவலா எடுத்துக்கிறது எடுத்துக்கறது இல்ல ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த ஹர்ட் இருக்குது அதாவது மியூச்சுவல்ல இவங்க சொல்ல கூட யாரும் ஒரு கூடுதலா பாதிக்கப்படறது ஆனா இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் க்ளியர் இருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் வந்து இது பண்ண போறதுல்ல அப்படின்னு ஒருத்தன் ஒரு பையன் தள்ளப்பட்டோ இல்ல ஒரு பொண்ணு தள்ளப்பட்டு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல காட்டப்படுறதெல்லாம் இல்ல சில பேர் வந்து எஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சுடலான்னு உட்காந்து பேசுறாங்க சில பேர் வந்து இல்ல நீ வேண்டாம் நீ ஒத்துக்குறியோ இல்லையோ நீ வேண்டான்னு போயிடுறாங்க ரைட் அதை நீங்க மியூச்சுவல்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் யூ காலை சிம்போர் மொமெண்ட் அப்படி ஒரு வந்தா நீங்க அவர் பின்னாலே இல்ல நான் உன்னை தான் கட்டிப்பேன் உன் தான் வாழுவேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னாங்களா இந்த மாதிரி இருப்பீங்களா இல்ல நோ ஐ நீட் டு கோ ஆன் மை ஓன் இல்லை ஆப்வியஸ்லி நான் லவ் பண்ணதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் ஹிம் பட் அவன் வேண்டான்னு நின் நிக்கிறானா என்ன பண்றது ஓகே போ அவ்வளவுதான் औरतங்கள கம்பல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா லைஃப்ல சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மையா வந்து உங்க வந்து மியூச்சுவலா இருக்கறாங்க பிரேக்அப் பண்ணிக்கறாங்கன்றதுதான் விஷயம். எர்லி டேஸ்ல ஏன் தெரிய மாட்டேங்குது? காதலிக்கும் போது ஆரம்ப காலத்துல ஒருத்தருக்கு இருக்கிற குறை வந்து ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தான் நான் கேக்குறேன் சொல்ல. அது ஆரம்ப காலத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதுன்னா சார். நான் சொல்றேன். ஆரம்பத்திலேயே தெரிஞ்சதுனால தான் பிரேக்அப்னு வருது. அது கூட ஏன் ஆரம்பமே அதாவது நான் கேக்குறேன். பாயிண்ட் புரியுது பட் எல்லாருமே வந்து யோசிக்காமல் லவ் பண்ணுறது கிடையாது வி ஆர் கிவிங் ஆர் லைஃப் டு அ கை நாங்கள் வந்து பைத்தியம் மாதிரி போய் ஐ லவ் யூ ஐ அவனு மாதிரி இவனு பட்டுன்னு போய் சொல்கிறது இல்லை அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு நிமிஷம்னாச்சும் என்னாச்சும் யோசிச்சுருப்பாங்க ரைட் யோசிக்காமல் போய் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து ஐ லவ் யூ சொல்றது கிடையாது ஸோ யோசிச்சு போகிறாங்க அவங்க சப்போஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் நடிச்சிருக்கலாம் நல்லவ மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னோ ஃபைனலாக அதெல்லாம் என்ன சொல்றது நல்லவேன் போது வேற மாதிரி லவ் பண்ண தான் ஓகே ஒரிஜினல் கலர் தெரியும் போதே தான் பிரேக்கப் வருது ஒத்து வரல எதுக்கு வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் பட் வாழ்க்கை சண்டை போட்டுட்டு இருக்கு இருக்க போறோம் எனக்கு பிடிக்கல புரிஞ்சுக்கோன்னு இன்டெரக்டா பையன் சொன்னாலோ பொண்ணு சொன்னாலோ இட்ஸ் பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மூவ் ஆரம்பத்துல தான் திரும்ப சொல்றேன் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லை இது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல முடியல பண்ண முடியல ஏன் இது உங்களால் பண்ண முடியல நான் ஆக்சுவலாக பேசிக்கலாம் சென்சிட்டிவ் நான் ரொம்ப சென்சிட்டிவ் நான் நான் ஒருத்தர் பழகினா இல்லை யாரோ லவ் பண்ணனாவே நான் நான் பயங்கர சீரியஸ் ஆகிடுவேன் ஆக்சுவலாக பயங்கர சீரியஸ் ஆகிடுவேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து சென்சிட்டிவாக இருப்பேன் இருக்கப்போ நான் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து நான் தெரிஞ்சுட்டு தான் பழகுவேன் அதே மாதிரி என் கூட பலவர்களும் அப்படிதான் இருக்கும்னு க்ளோஸ் அப்படிஸ் இன்னொரு நம்ம பார்ப்போம் காதலை ரொம்ப அழகியலோடு தொடர்பு படுத்தக்கூடிய மனிதர்கள் அதை புனிதத்தோடு தொடர்பு படுத்தக்கூடியவர்கள் அந்த உணர்வில் வாழுகிறவர்கள் தான் இந்த மாதிரி இமோஷன்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அப்படியான ஒரு ஆளுக்கு வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டா காதல் வரும் அது எப்போயே பல்பு அடிக்கும் பொழுதுன்னு வந்து அரைஞ்சிட்டு போயிரும் ஜன்னல் உரத்துல காத்து வந்து சொல்லிட்டு போயிரும் அப்படிதான் நடக்குது அப்புறம் எப்படி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது அதான் சார் நான் பேசிக்கா சென்சிட்டிவ் சார் ஒரு விஷயத்த இறங்கினா

ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கட்டும் சென்சிட்டிவான பர்சன் பர்சன்ஸ்க்கு ஹர்ட் ஆகும் ஸோ அவங்க என்னை பொறுத்தவங்களும் லவ்வில் இறங்காமல் இருக்கிறது நல்லது எல்லாமே ஹர்ட் ஆகும் அப்படின்னா சரி ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிறது கிடையாது கொஞ்சம் ஆப்ஷன் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பீங் வெரி சென்சிட்டிவ் வெரி இமோஷனல் தென் மை டியூ ஒன் கெட் இன் டு லவ் எனக்கிட்டா என்ன பிரச்சனை அதுதான் இப்போ பேசுகிறோம் இல்லை ஏன் நானும் ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நடந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது அந்த பட்சத்தில் எனக்கு வந்து வந்துருச்சு அப்போ வந்து நான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தட்ஸ் யுவர் கரெக்ட் தட்ஸ் ஆல் ஓகே மித்திரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க ஐ எம் சென்சிட்டிவ் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த பிரேக்கப்ங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல ஹவு டு சீ தட் போத் த சைட் அவரால் அந்த பொண்ணை மறக்கவே முடியல மற்றவங்களை யாரையும் அவரால் ஏற்றுக்க முடியல நீங்கள் சொல்கிறீங்க லைஃப் ஹாஸ்ட்டு மூவ் ஆன் அது உங்கள் விஷயம் எங்கள்கிட்ட எங்களால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் இருக்கோம் சார் ஐ ஃபீல்

சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன சொல்றது பீப்புள் ஆர் பீங் ஸோ ஓப்பன் இந்த டாபிக்க பேசுறதுக்கு அந்த காலத்தில் அது இல்லை இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த காலத்தில் நைன்டிஸில் இல்லை இப்போ இருக்குங்கிறது நான் ஒத்துக்கல அவ்வளோதான் ஒத்துக்க முடியல என்னால் ஓகே பட் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் இப்படி பேசுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன என்னன்னா நான் வேணா யாரையும் காதலிக்காம ஒருத்தனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படலாம் ஆனால் எனக்கு வர்றவன் என்னை தான் முதல்ல காதலிக்கிறான்னு நான் உறுதியாக சொல்ல முடியாது இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பொண்ணு சொல்கிறாங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகாமல் கம்பல் பண்ணி போன் போச்சு அது எப்படியும் ஒரு டைமில் வந்து பிரேக்கப் ஆகிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ பிரச்சனை வரும் குழந்த வந்ததுக்கப்புறம் நம்ம டைவர்ஸ்கேஷன் போகிறதுலாம் அது சரியான விஷயம் இல்லை அப்படின்றப்ப வந்து மியூச்சுவலாக மியூச்சுவலாக பேசி ரெண்டு பேரோட காரணங்களும் சரியா சரியாக இருந்தால் பிரேக்அப் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் வந்து யாரோ ஒருத்தர் ஹர்ட் ஆகிறாங்கிறது தான் என்னோட ஓகே அது பிரேக்கப் மியூச்சுவல்னு நீங்கள் எவ்வளோ அழகான வார்த்தைகள் போட்டாலும் ஒரு இதயம் காயப்படுதுங்கிறத மறக்காதீங்க ரொம்ப மாடனாக பேசலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ப்ராக்டிகலி லைஃப் மூவ் ஆன் அப்படிலாம் பேசினாலும் கூட அது உங்களுக்கு என்று வருகிற போது உங்கள் காதல் வாழ்க்கை என்று வருகிற போது உங்களுக்கான அதில் வந்து ஒரு பள்ளம் வருகிற போது ஓகே நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்திருக்கீங்க

தோல்வியவோ அல்லது அது கிடைக்காமல் போனதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையிலும் ஒரு கட்டத்தை இருந்த நீங்க எப்படி வந்து ஒரு இமோஷனலா லவ் பாக்குறேன்னு சொல்ற ஒரு கேரக்டர் அவுடேட் நினைக்கிறீங்க அது மட்டுமே என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நான் உட்காந்து என்னால டோட்டலா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஐம் நாட் ஏபிள் டு கிரை ஃபார் சம் ஒன் ஹூஸ் நாட் ஒர்த் மை தியர்ஸ் ஸோ அட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க பிரேக்கப் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க அப்ப ஏன் அழுகுறீங்க நாங்கள் ஈஸியாக எடுத்துக்கணும்னு சொல்லலை அவங்க போன அந்த ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது நாங்கள் அதை தாண்டி போகிறோம் அந்த ஸ்பேஸ் அங்கேயே தான் இருக்கும் பட் ஜஸ்ட் மூவிங் தட் ஸ்பேஸ் இஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ பட் இட்ஸ் ஜஸ்ட் ஆன் நாங்கள் நான் போறாங்க பட் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த வேர்ட் மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டு நாங்கள் போய்ட்டு இருக்கோம் அவ்வளோதான் பட் எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லை

ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளில் உருவான இந்த வார்த்தைக்கு பின்னால் காதல் சார்ந்த ஏற்புதரன் எவ்வளவு மாரி இருக்கு பேசலாம் ஒரு சீரிடைவనికి மேல் ராஜி மசரானியானாနာ பாவர்ட் பை எல்டியா கோ ப்ரசன்டட் பை சன்லண்ட் ரீஃபைன் सनஃப்ளவர் ஆயில் ஸ்டேட்டட் நீங்கள் பார்த்தുകൊണ്ടിட்பதுங்கள் நீங்கள் விஜய் வெல்கம் பேக் ராஜி மசரானியானாနာ பாவர்ட் பை எல்டியா கோ ப்ரசன்டட் பை சன்லண்ட் ரீஃபைன் सनஃப்ளவர் ஆயில் சமீபத்தில் எவால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஐடியா ஆர் இளைஞர் உலகம் புதிதாக நடைமுறைப்படுத்தக்கூடியது இப்படி பல பேர்களில் சொல்லலாம் அதுக்கு பேர் லவ் பிரேக்கப் அப்படின்னு அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே பேசி அல்லது ரெண்டு பேர் யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காததுனால ஒத்து வராதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களே பிரிஞ்சுக்கிறது அப்படின்னு அப்படி பிரிஞ்சுக்கிற பட்சத்தில் அது ஈஸியாக எடுத்துக்கலாம் அது ஒன்றும் சிக்கல் இல்லை லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் அதனால் அதை பெரிதுபடுத்தாமல் அடுத்த நோக்கி நோக்கிப்பேன் நகரணும்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க காதல் என்பது ஒரு புனிதமான இமோஷனலான விஷயம் இப்படி சும்மா நான் லவ் பண்ணிட்டேன் அப்புறம் பிரேக்அப் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்றதை கேட்க எங்களால் அது ரொம்ப வழியான விஷயம் அப்படின்னு இந்த தரப்பில் சொல்றாங்க இதில் பெரிய டிபேட்ஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு மூணு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க ஒருத்தவங்க அனுப்பமா குமார் அவர்கள் அவங்க மாடல் அண்ட் நடிகை அண்ட் ரெட்டச்சுழி படத்தினுடைய இயக்குனர் திரு தாமிரா அவர்கள் அவங்களும் வந்திருக்காங்க அண்ட் மூடர்கூடம் படத்தினுடைய இயக்குனர் அண்ட் நடிகர் திரு நவீன் மூணு பேர் வந்திருக்காங்க சொன்னார் நீங்கள் ரொம்ப மாடர்னாக பேசுறீங்க அப்படின்ட்டு அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராக்டிக்கலாக பார்த்தா எவ்ரி ஒன் ஹேஸ் டு மூவ் ஆன் எங்கள் சைட்லேருந்து பாருங்க வி ஆர் டாக்கிங் வித் சம் எமோஷன்ஸ் வித் இன் அஸ் நாங்கள் வந்து சும்மா லவ் பண்ணிட்டு சும்மா பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் லவ் பண்ணலைங்க லவ் பண்ணுறோம் எதுக்கு லவ் பண்ணுறோம் அந்த பொண்ணு கூட இந்த என்னோட லைஃப்பை நான் ஸ்பென்ட் பண்ணுன்றதுக்காக தான் அந்த பொண்ணு கூட நான் லவ் பண்ணுறேன் சும்மா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னால நாங்கள் பிரேக்கப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வர ஒரு பையன் வரான் அவனோட நான் வந்து கமிட் ஆவறேன் அவனை மேரேஜ் பண்ணிட்டு போறேன் அது வந்து எமோஷன் டசன் ஸ்பீக் ஓவர் தேர் ப்ராக்டிக்கல்னஸ் தான் அங்கேயும் பேசுது ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது என்னோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும் ஓகே சார் நீங்க பேசிட்டீங்க ஒரு நிமிஷம் என்னோட இடத்துல இருந்து வந்து பாருங்க உங்க லைஃப் இதோட ஃபாஸ்டா போவோம் நான் சொல்றேன் பிரேக்கப் பண்றது ஈஸி ஏன்னா அடுத்த லைஃப் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஒரு எமோஷனலான விஷயம் புரிஞ்சுக்கோங்க எமோஷன் வாரா மாடர்ன் வாரா ப்ராக்டிக்கல் வாரா வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லல அது புரியுதுங்களா அப்போ பிரேக்அப்ன்றது பார்த்தீங்கன்னா ஈஸி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்க நீங்க திரும்பி திரும்பி அதே தான் சொல்றீங்க பிரேக்அப் ஈஸி ஏன் பிரேக்அப் ஈஸி அதை சொல்ல மாட்டீங்களே ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒன் இயராக லவ் பண்ணுறேன் சின்சியராக அவங்களும் என்ன ஒன் இயராக லவ் பண்ணுறாங்க எந்த இடத்துல அப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பொண்ணு வீட்டு சைடில் வந்து அவங்க இந்த மாதிரி பையன் வந்து சரியில்லை அவர் நல்லா படிக்கல இதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா நான் வந்து மேரேஜுக்கு அப்ப தான் நான் பேசுறது இது வந்து மேரேஜுக்கு அப்ப யோசிக்கிறத நீங்க முன்னாடி யோசிச்சா பிரேக்அப் பண்ற விஷயமே எங்க இந்த லவ்ங்கிற ஒரு இடத்துக்குள்ள இன்னே ஜேதியில வரக்கூடிய பிரச்சனைங்கிறது இமோஷன் வெர்சஸ் இன்டெலிஜென்ஸ் இதுதான் கேம் லைஃப்ல இமோஷன் ஐ மீன் லவ்ல இமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இன்டெலிஜென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா எஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப் லாங் அப்படி அதை எடுத்துக்க கூடாது வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது ஒத்து வராது அப்படின்னா அதை விட்டு விளக்கிக்கோங்க தப்பே இல்லையே நான் எல்லா விஷயத்திலும் எமோஷன் இருக்க மாட்டேன் எனக்கு லவ்ல தான் எமோஷன் இருக்கு எனக்கு அவங்க தான் அப்படி நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நான் எல்லா விஷயத்துக்கும் எமோஷனா இருக்கு நான் சொல்லவே இல்லையே நான் லவ்வுக்கு மட்டும் தான் எமோஷனா இருக்குன்னு சொல்றேன் நீங்க அதை பிராக்டிக்கலா பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல ஏன் வியூ அது எமோஷனல் எனக்கு அது பெரிய விஷயம் தான் லவ் எமோஷனா பாக்கணுமா கூடாது கூடாது அப்ப லவ்வே வராதுங்க எமோஷனா பாக்க மாட்டேன் என்ன லவ் பண்றீங்க

அவங்களும் யோசிச்சு தான் லவ் பண்றாங்க பிராக்டிக்கலா தான் லவ் பண்றாங்க என்னால அப்படி பார்க்க முடியாது நான் ஃபுல்லா எமோஷனலா தான் பார்க்கறேன் எனக்கு அது எமோஷனலா தான் தெரியுது பண்ணி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படி நீங்க பிரேக் அப் அப்படின்ற அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட அதுக்கு அப்புறமா நான் நீங்க எமோஷனலா அதை ரியாக்ட் பண்றீங்க அவங்க பிராக்டிக்கலா எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கல சரி நான் மாத்திக்கிறேன் ஒத்துக்கறியா உடனே சரி போ அப்படின்னு சொல்லிடுறது கிடையாது ஒத்துக்குறியா அப்படின்னு நீங்க கேப்பீங்க முடியல தான் ரிலேஷன் அது நான்தான் ஆகுது அவங்களுக்கு வேணான்னா போட்டும் பரவாயில்ல எனக்கு எமோஷன் நான் எப்படி வேணா அது ஏங் பி ஸ்டாக்னட் லைஃப் லாங் யூ கே நாட் பி ஸ்டாக்னட் உங்க லைஃப் இட் ஹைய ஆட் லவ் பத்தி தாங்க பேசுகிறேன் அது எனக்கு லவ் எமோஷனா இருக்கு நான் அது அது எமோஷனா தான் இருக்கும் என்னால மாத்திக்க முடியாது யாருக்காகவும் சரி அவங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல பிள்ளைக்குள்ளே நீங்க இருக்கீங்க இல்லையா எமோஷனெல்லாம் ரியாக்ட் பண்ணுறேன் என்னை விட்டுட்டு போய் யூ என்னால இதை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கறது தப்பு அது எதுக்காக அப்படி இருக்கணும் நீங்க வேணான்னு சொல்றாங்க எனக்கு ஒத்தே வராது உங்க கூட இருந்தா என்னால சந்தோஷமா இருக்கும் நான் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டதான் இருக்கணும் ஐ கே நாட் சீட் யூ அப்படின்னு அவங்க சொல்றாங்கல வைடு ஏன் தூண்டி விடுறீங்க இல்ல நீ கூட இருந்ததா ஏன் புடிச்சு வைக்கிறீங்க ஒரு ஸ்டேஜ் அது போடும் நான் போய் இருக்கட்டும் பரவால எனக்கு பிரச்சனை இல்ல நான் உண்மையா இருந்தேன் ஏன் உண்மை நீ உண்மையா இருந்தே என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க உண்மையா இருந்து என்ன சாதிக்க போறீங்க அப்பா இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அவங்க என்ன சாதிக்கிற காதல் என்ன உங்கனாலும் என்ன சொல்றேன்னா அது ஒரு முட்டாள்தனமான உணர்வா கூட இருக்கட்டும் லவ்வே அதானே லவ்ங்கறதே அதானே அதுக்காக லைஃப தொலைக்க கூடாது லைஃப் ஃபுல் லவ் நீங்க ஒரு இடத்துல தங்கிர கூடாது தேங்கிர கூடாதுங்கலாம் சரிதான் பட் வாட் யூ ஆர் गोइंग டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கற கேள்வியே ரொம்ப கமர்ஷியலா இருக்கு எனக்கு ஒண்ணே ஒண்ணு விட்டு ஜஸ்டிஃபை பண்ணுங்க ரெண்டு சைடுல இருந்தும் லவ் அல்லது லவ் பிரேக்கப் அப்படிங்கறதா இமோஷனலா பார்க்கணும் அப்படினா எப்படி பார்க்கணும்னு ஜஸ்டிஃபை பண்ணுங்க இமோஷனலா பார்க்க கூடாதுனா அதை எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க சார் एक्चुअली பிரேக்கப்ன்றதே ஒரு எமோஷன் தான் சார் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் ஏன் அது ஒரு எமோஷனால எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது உன்னோட இருக்க முடியலன்ற அதுவும் ஒரு எமோஷன் தான் சார் அதனால தான் பிரேக்கப்பே பிரேக்கப்பே வருது அதுக்கப்புறம் திருப்பி எமோஷன் ஆகக்கூடாது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் அப்ப அவங்க லவ் பண்ணது எமோஷன் அப்ப வந்து அவங்க பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸா ஆக்ட் பண்ணுவாங்களா என்ன சார் பாயிண்ட் இது அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு எமோஷன் தேவைப்பட்டுது அதுக்கு அப்புறம் அவங்க இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க இந்த கால கட்டத்துல அப்படிங்கிற ஐடியா ஏன் பெருகி வருது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணம் சார் மெயின் ஆனது வந்து

அவளுக்கு கீழே அஞ்சு பேர் இருக்காங்க மூத்த பொண்ணு இப்போ நான் அவளை போய் எப்படி சார் லவ் பண்ணுறது ஏன்னா இப்போ இருபத்தி மூணு வயசில் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க இவ வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கா சரி இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கோர்ட் கேஸு அவங்க அப்பா ரியல் எஸ்டேட் கோர்ட் கேஸ் எல்லாமே பார்க்குறாரு ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஹார்ட் பேஷண்ட் இறந்து விட்டார் த்ரீ இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம் த்ரீ இயர் மூணாவது வருஷம் இந்த இன்சிடென்ட் நடக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் அவள் ஃபேமிலியை ரன் பண்ணணும் ஆனால் அந்த டைமில் நான் அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அவங்க அப்பா இறந்த பிறகு ஒரு திருமண வாழ்க்கையை நோக்கி உங்களுக்கு காதலை நகர்த்த முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வருீங்க இந்த முடிவை யார் எடுக்கிறான்னு கேட்குறேன் ரெண்டு பேருமே அந்த முடிவை நாங்கள் எடுக்கவில்லை அப்படி இல்லை அவள் சொல்லவில்லை அதுக்கு வேற ஒரு ரீசன் சொன்னான் அவள் வேற ஒரு ரீசன் சொல்லி என்னை பிரேக்கப் பண்ணான் பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அவளுக்கும் தெரியும் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் சார் பிரேக்அப் ஒரு தான் நான் பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் அவள் இந்த மாதிரி இன்சிடெண்ட்ல என்னென்ன புரிஞ்சிருக்கேன் அவளை டூ இயர்ஸ் அவள் என்னென்ன பண்ணா டெய்லி எங்க எங்க போறா எல்லாம் எனக்கு ஃபோன் நான் இப்போ கோர்ட்டுல இருக்கேன் ஆக வக்கீல்கிட்ட இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தங்கச்சிக்கிட்ட இப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த டெய்லி அப்டேட் பண்ணும்போதே அவள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா நான் லவ் பண்ணி அவளை மேரேஜ் பண்ணால் அவள் தங்கச்சி லைஃப் பாதிக்கும் இந்த கல்லூரிகள் நியூ ஏஜ் ஆஃபீஸ்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாடர்ன் அலுவலகங்கள் இங்கே எல்லாம் பிரேக் அப் அதிகமாகிறதுக்கு வேற என்ன காரணம் டாமினேஷன் இனிஷியலா இருக்கேல எல்லாம் ஈக்குவலா போயிட்டு இருக்கும் இடையில வந்துட்டு திடீர்னு டாமினேட் என்ன நான் சொல்றேன் நீ கேக்கல யாரு டாமினேஷன் யாரு பிரேக்அப் பண்றாங்களோ அவங்க அடுத்தவங்க அவங்க டாமினேஷன் தாங்க முடியாதனாலதான் இவங்க சொல்றாங்க என்னோட வியூஸ் நீ மதிக்கல ஐ ஹேவ் மை ஓன் இன்டிவிஜுவல் ரைட் வேற என்ன நவீன காரணங்கள் பிரேக்அப் அதிகமாகுதுன்னா அதுக்கு என்ன என்ன காரணங்கள் மீடியா எக்ஸ்போஷர் ஓபன்னஸ் ஓபன்னஸ் இன் தி சொசைட்டி ஓகே ஓபன்னஸ் இன் சொசைட்டி மீடியா யா நிறைய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவிஸ் நிறைய சீரியல்ஸ் அதுக்கப்புறமா எல்லாத்துலயுமே வந்து இந்த பிரேக்கப் விஷயம் மண்ணுமன்லிமன் அந்த கான்செப்ட்லாம் அடி வாங்குது ஆமா நிறைய பிரேக் பண்றாங்க வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுது நான் என்னால் மூவ் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா சரி என்னடா இதுக்கு இப்பவே இவ்வளவு கஷ்டப்படுற நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மீடியால வந்து சாதாரணமாக நம்ம பேச தாங்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வீட்டுக்குள்ளே தானா நம்ம பேசாமையே வீட்டுக்குள்ள வரும்போது இட் இஸ் வெரி காமன் உன்ன விட இன்னொன்று சிறப்பாக தெரியுது சார் நம்மள விட இன்னொருத்தர் பெட்டராக போது முன்ன முன்ன காலங்களில் வந்து பொருட்களில் தான் வந்து இந்த விஷயத்தை ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை விட அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பீப்புள்ஸில் கூட இவர் இவரோட பெஸ்ட்டாக இருக்காரு இவர் மாணவர்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னு தான் எனக்கு புரியல இது கேட்கறதுக்கு சங்கடமான விஷயமா இருந்தாலும் சார் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க அவர் என்னை விட எல்லா விதத்துலையும் பெட்டராக இருக்காரு அவங்க பேரெண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிறாங்க நான் வந்து கிராமத்து கிராமப்புறத்துலேருந்து தான் வரேன் கிராமத்து பக்கமும் இதை மாதிரி நடக்குது இவர்கிட்ட கொடுங்க அவர் சொன்ன உடனே நீங்கள் நோன்னு தலையாட்டினீங்க ஏன் இவர்கிட்ட கொடுங்க இல்லை அது கான்ட்ராக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லை எவ்ரி எவ்ரி கேர்ள் இஸ் நாட் லைக் தட் எவ்ரி மேன் இஸ் நாட் லைக் தட் நமக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதுனால அதை ஒரு பொதுவான விஷயமா நீங்கள் சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் வாங்க உங்கள் டீம்லேயே ஒருத்தர் நீங்கள் சொன்னபடி உங்கள் டீம்லேயே ஒருத்தர் டப்புனு மூஞ்சி முன்னார் அவர் சொன்ன உடனே முன்னார் அதை கேட்க அவர் இல்லை பேசலாம் ஒரு சிறிய இடைவெளி காசி மசாலா அணியாரா பவர் பைஆர் லீகல் பாட்டு componentDidங்கள் विजय வெல்கம் back to achi masala niya rana powered by சிறப்பு விருந்தினர்களோட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் இன்னொனே நான் ஒரு விஷயம் நீங்க யாரும் சொல்லலை انا பட்ட விஷயம் இந்த ஷோஸ்ல அடிக்கடி நிறைய என்ன நீங்கலாம் அதிகமாக பேசுறதுனால ब्रेकअप கொஞ்சம் கூடிircha முன்னாலெல்லாம் லவ்ல அதிகமாக பேச முடியாது கம்யூனிகேஷன் குறைவு எஸ் சார் கன்ஃபார்மா சார் பிகாஸ் முன்னாடி காலத்துல வந்து இவ்வளவு எக்ஸ்போஷர் இல்ல அவங்க வந்து மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி அவங்க லவ் அவ்வளோ ஜாஸ்தியா வந்து எப்படி வெயிட்டிங் ஃபார் த டே அவங்க எப்ப மேரி வென் வில் தே கெட் மேரிட் தில் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் அப்படி பட் இப்ப என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தேர் ஆல் ஸ்பெண்டிங் சோ மச் டைம் அண்ட் ஆல் தட் சோ இட்ஸ் லைக் மேரேஜ் இஸ் ஜஸ்ட் ஒரு

அதிகமாக உங்களை தொடர்பில் வைத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டும் பிரேக்கப்புக்கு எவ்வளவு துணை போகிறதாக நினைக்கிறீர்கள் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை பற்றின அட்ராக்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே சீக்கிரமாக தெரிஞ்சு போய்டும் சார் சரி அடிக்கடி பேசிகிட்டே இருந்தால் அவன் அந்த பொண்ணு என்ன விஷயத்துலாம் அவன் அட்ராக்ட் பண்ணுறானோ அந்த விஷயம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவான் ஃபோன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு அதே கூட ஒரு ரீசனாக இருக்கும் போர் அடிச்சு போகலாம் அட்ராக்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே சீக்கிரம் தெரிஞ்சு ஓகே எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அங்கே முடிஞ்சு போகும் சீக்கிரமாக தெரிஞ்சிடும் வேற பேசும்போது ஒரு நிறைய நேரங்கள் அப்புறம் நீ சொல்ல நீ சொல்லங்கிறது அதில் ஒரு வெறுமை ஒன்று வருது முதல்ல இன்னொன்று இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு லவ் லெட்டரோ இல்லை வந்து ஒரு 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 வாரம் தங்கி இருந்து பார்க்குறதுல வந்து ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்க்கணும் 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 நான் அந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு அப்படி கடை அது பட் பட்டுச்சுன்னா எனக்கு த தட்டுன்னு தோணுச்சுன்னா ஐ லவ் யூ தட்டுன்னு சொன்னா ஐ ஹேட் யூ முடிஞ்சு போச்சுக்கா அங்கேயே முடிஞ்சிருது ஸோ வெறுப்புகளையும் சரி விஷயங்களும் சரி பட்டு 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 பட்டுன்னு யோசிக்காம காட்டிடுறான் அதாவது நிறைய பேசுனா வெறுமை வருதுன்னு சொன்னீங்க ஆனால் ஏன் பேசாமல் இருக்க முடியல இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை பேச முடியல அது அப்படியே இருந்தது இன்னைக்கு எனக்கு தோணுனா இந்த இந்த மனசுல ஆசை இருக்குல்ல அதை தீர்த்துக்கணும்னு தோணுது இல்லையா இப்போ மனசு ஒன்று சொல்லுது உள்ளுக்குள்ள இப்படி இப்படிங்கிறது அது வந்து செஞ்சுதான் ஆக முடியும் வேற வழியில நான் ஒரு ஒரு நாள் முழுக்க பேசாம இருந்தாலும் அடுத்த நாள் எடுத்து காலங்கத்தால தோணும் அது வந்து உள்ள தோணுது பேசாமலாம் இருக்க முடியாது வாய்ப்பு இருந்தா பேசி கெட்டு போதா அந்த என்னை பத்தி அவங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா பிளஸ் பாசிட்டிவாகவே நினைச்சிருப்பாங்க நான் அதிகமாக பேச பேச என்னோட நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கிறது நல்லதுதான்ங்கறீங்க. அப்புறம் பிரேக்அப் ஆகுது. அதனாலதானே அப்போ தப்பா நம்ம புரிஞ்சிட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் நீ என்ன லவ் பண்ற அப்படிங்கற கேள அப்போ பேச பேச தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நல்லா பேசி புரிஞ்சுக்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. உங்க இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு எதிரியா இருக்கா? Have ever thought such a way? உங்க இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு எதிரியா இருக்குன்னு உங்களுக்கு என்னையாவது தோниrகா? கொஞ்சம் கூட கிறுக்குத்தனங்கள் இல்லாமல் கொஞ்சம் கூட அந்த முட்டாள்தனங்கள் இல்லாமல் கொஞ்சம் கூட குறும்புத்தனமும் குழந்தைத்தனமும் இல்லாமல் கொஞ்சம் கூட பைத்தியக்காரத்தனம் இல்லாமல் எப்படி காதலிக்க முடியும் எப்படி காதலிக்க முடியும் இமோஷனல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிற்கிறாங்களா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிற்கிறாங்களா இமோஷனலாக இருக்கவங்க தான் நிற்கிறாங்க அப்புறம் ஒத்துக்கிறவங்க காதலில் முட்டாள்தனம் பெரிய கிரைட்டீரியாமா நீங்கள் எப்படி அதை எல்லாத்தையும் இன்டெலிஜென்ஸ் வச்செல்லாம் இந்த குடும்பத்தை அழக்கவே முடியாது லைஃப் போர் அடிக்கும் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லவ்வில் இமோஷனை கொஞ்சம் கீழே தள்ளி பிரில்லியன்ஸை கொஞ்சம் மேலே தள்ளுறது தான் நிறைய பிரேக்கப்புக்கு ஒரு காரணமோன்னு தோணும் ஒன்று ரெண்டாவது நிறைய பேசுகிறார் பட் ஹவு டு யூ கைஸ் டிட் யூ கைஸ் ப்ரப்போஸ் இந்த இந்த ப்ரப்போஸ்னால் நான் சொல்கிறது இந்த பிரேக்கப் எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறேன் அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்வெலாம் சொன்னாங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க என்னால் பண்ண முடியாது என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அவங்க பேரண்ட்ஸ்ல வந்து பேசுகிறேன் எல்லாருமே அப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும் போது நாங்கள் வந்து விலன்டியர்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் வி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஃபைன் இதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது ஸோ இதுக்கப்புறம் வி லைஃப் அஸ் டு கோ ஆன் ஸோ நீ இனிமே பேசாத நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் திருப்பி பேசினாங்க அப்புறம் நான் என் வெறுப்பை காமிச்சிட்டேன் என் வெறுப்பை காமிச்சு அட்லீஸ்ட் நடித்தேன் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நான் அவங்க வெங்களை வெறுக்கிறாப்புல நடித்து சார் வேற எப்படி பண்ணீங்க என்னோட பிரேக்கப் பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் நடந்தது சார் லவ் ஸ்டார்ட் ஆனதும் அங்கே தான் பிரேக்கப் ஆனதும் ஆனால் தான் சிக்ஸ் இயர்ஸ் லவ் பண்ணோம் சார் ஒரு ஒரு நாள் கூட பார்க்காம இருந்தது கிடையாது பேசாமல் இருந்தது கிடையாது டெய்லி கண்டினியூஸ் நீங்கள் சொன்னீங்க நைட் மட்டும் இல்லை மார்னிங் நைன் ஓ கிளாக் ஃபோன் எடுத்தேன்னா நான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் ஃபோன் வைப்பேன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஃபோன் வைக்கிறதுக்கு கூட என் ஃபோன் சார்ஜில் இருக்கும் நான் இப்படி பேசிகிட்டே இருப்பேன் இந்த சைட் ஆஃபீஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கோம் சார் அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி கோயிலுக்கு வா பார்க்கணும்னு சொன்னார் ஸோ போகும்போது உள்ளே கூட என் ஆகலையே வாசலையே வச்சு எனக்கு எங்கள் அண்ணன் லைஃப் முக்கியமாக இருக்குது இத்தனை நாள் நான் அவங்க கூட இருந்த ஆறு வருஷம் எனக்கு பெருசாக தெரியலை பட் என்னை குழந்தையிலேருந்து வளர்த்த எங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னும் போது ஐ சைட் ஓகே நான் எதுவும் சொல்ல முடியாது வேற என்னுடைய பிரேக்கப் எப்படி ஆச்சுன்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார் எனக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்க நான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகிற நிலைமையில் மேரேஜ் பண்ணுறப்ப அவங்க வந்து இப்போ நீங்கள் இப்பயே மேரேஜ் பண்ணோம் அப்படின்னாங்க ஸோ அந்த டைமில் என்னால் முடியாதுன்னு அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரே தாட் என்னென்னா உங்களுக்கு கடை வச்சு தரேன் உங்கள் சிஸ்டருக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் போட்டு வைக்கிறேன் யூ கம் பேக் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணிட்டேன் அந்த டைம் ரியாலிட்டியில் இதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க உங்கள் அவங்க உங்களுடைய காதலை பெறுவதற்கு அவங்களால் முடிஞ்சது அதாவது அவங்களால முடிஞ்சதுங்கிறது இதானே செய்ய முடியும் இவ்வளோ பண்ணுறவங்க ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணியிருக்க முடியாதா சார் ஒன் இயர் வெயிட் பண்ணி

அந்த ஒரே இதில் தான் சார் பிரேக்கப் ஆச்சு பெரும்பாலும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு குடும்பத்தையே நட்டாத்தில் விட்டுட்டு நீ வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் சொல்லுவாங்க பார்த்துருக்கேன் சீனில் இருக்கு அப்படிலாம் சரிவாங்களான்னு எனக்கு தெரியலை அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் வெயிட் பண்ணிக்கிட்டு சோதனையே இருக்கிறீங்க சார் அந்த ஈஸி அக்செப்ட் வராது சார் அது சார் எனக்கும் தெரியுது உங்க காதல் உங்க வழி எல்லாமே எனக்கும் புரியுதுங்க ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை மட்டும் வச்சு பார்க்குறப்போ அந்த பொண்ணுக்காக நீங்கள் காலம் முழுக்க வருத்தப்படுறதில் எந்த நியாயமும் இருக்குதா எனக்கு தெரில யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நீ வேணும் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய மனிதர்களை நீ ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட நீங்கள் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அகைன் நவீன் ஹவு டு சி திஸ் நியூ கான்செப்ட் மாதிரி தான் அந்த வார்த்தையே உருவாயிருக்கு பிரேக்கப் காலேஜஸில் நியூ ஏஜ் ஆஃபீஸஸ்ல இன்னைக்கு கூடிய இந்த புதிய நவீன இளைஞர்களும் இது வந்திருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாய் கூட வந்து அதோட அம்மாவை இறந்து போச்சுன்னா இல்லை அதோட ஓனர் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அந்த நாய் வந்து ஏக்கமாக இருக்கும் திருப்பி அந்த நாய் ஓடி போய் சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் இதே தான் மனுஷங்களுக்கும் அப்ளிகபிள் எங்க அப்பா இருந்து போயிட்டாங்க ஆரோ அப்படிங்க எங்க அப்பா இருந்துட்டாங்கன்னா அதுக்காக வாழ்க்கையில் அப்படி அப்படின்னு இருந்து நான் என் வாழ்க்கை எல்லா சுக சுகதுக்கங்களையும் அனுபவிச்சு தான் இருக்கேன் பிரேக் கான்செப்ட் வந்து ரொம்ப சரியான விஷயம் தான் ஏன் சரியான விஷயம் அப்படின்னா காதல் உங்களுக்கு அப்படிலாம் தெரியாம ஏன் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் லவ் போதே எல்லாம் தெரியாது ஏன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் விஷயங்களை பாசிட்டிவா காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண தான் பார்த்துருக்கோம் பழக 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 தான் வந்து ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் வரும் சிம்பிளாக இன்னும் ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா நீங்க வந்து வாயு விடுறது கூட வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணுமான விடுவீங்க தவிர அதுக்கு மேலே விட மாட்டீங்க அப்போ அதுதான் ரியல் லைஃப் அந்த ரியல் லைஃப் எப்போ தெரியுது அப்படின்னா உங்களுக்கு பழக பழக தான் தெரியுது இந்த ரியல் லைஃப் ரியாலிட்டிக்குள்ள வரும்போது இது நமக்கு சரியா இருக்கா இல்லையாங்கிற தாட் அப்பதான் வருது அந்த சமயம் இல்லை இது எனக்கு சரிப்பட்ட வாழ்க்கையா இல்லை அப்போ வந்து நான் இது வந்து விளங்கி போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பா உண்டு சரியான விஷயம்தான் அது முதலில் வலிக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அந்த வழி வழிங்கிறது வாழ்க்கையில் இருக்க தானே செய்யுது அதை எடுத்துட்டு திருப்பி போறது தான் அதுதான் வாழ்க்கை கண்டிப்பா இன்னொரு பக்கம் ஒரு சிஸ்டம்ல நீண்ட கால ப்ராக்டிஸ்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு ஒரு புனிதம்ங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தனையே காதலிக்கிறது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த காதல் நிறைவேறுவதற்காக போராடுதல் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் வந்தவங்க இப்படியான ஒரு அது ஒரு நியாயம் இந்த பிராக்டிக்கல் லவ்ங்கிறது இது எப்ப இருந்து இருந்தா இருக்கு நம்ம வந்து புத்தகங்களையும் பார்க்குற விஷயங்கள் தான் வந்து நீங்கள் சொல்ற இந்த இதெல்லாம் இருந்துச்சே தவிர இந்த ப்ராக்டிக்கல் வாழ்க்கையை வந்து என் அப்பா அம்மா காலத்துலேயும் இருந்துச்சு என் தாத்தா பாட்டி காலத்திலையும் கண்டிப்பா இருந்துச்சு இல்லாத விஷயம்லாம் கண்டிப்பா இல்லவே இல்லை ஒரு காலத்துல வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் இருந்தாங்க அப்படின்லாம் எந்த விஷயம் சொல்ல போனால் இன்னும் லவ்ங்கிற விஷயமே புனிதமா தான் இருந்துச்சு இப்பதான் குறைஞ்சபட்சம் புரிந்து அந்த ஒரு ஆறு மாசம் லவ் பண்ணாலும் ஒரு சின்சியரான லவ் அப்படிங்கிறதுலாம் இருக்கே தவிர ஒரு எங்க தாத்தாலாம் எங்கள் பாட்டி லவ்லாம் எல்லாம் பண்ணல கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருந்தாரு இப்போதான் ஒரு காலம் இருந்துச்சே தவிர இப்பதான் வந்து ஓரளவுக்கு அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு லாயல்ட்டி இப்படிங்கிற ஒரு மரியாதை இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப பாக்குறமா லவ் அப்படி தான் பார்க்குறோம் அப்படி தான் பார்க்குறோம் அப்படிதான் அப்படி தான் வந்து அப்படி தான் பார்க்குறோம் அப்படிதான் உருவாக்கி வச்சுருக்கோம் இங்கே சினிமா மிக மோசமாக காதலை சித்தரிக்கணும் பெண்ணின் காதல் தோல்வி அவளுடைய வலி சினிமாவில் இல்லவே இல்லை வேணும் சினிமாவில் காதல் என்பது மேல் சாவானிஸ் சின்ன இன்றைக்கு பிரேக்கப்ங்கிற வார்த்தையை வந்து நான் கல்ச்சர் பிரேக்கப்லேருந்து பார்க்குறேன் கார்ப்பரேட் சிஸ்டம்லேருந்து பார்க்குறேன் இன்னைக்கு வந்து இந்த கார்ப்பரேட் சிஸ்டம் மல்டிநேஷனல் கம்பெனி இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைட்டில் உடச்சி போட்டுருச்சு இப்போ என்னென்னா நைன்ட்டீஸில் இருக்கிறவங்களுடைய லைஃப் வந்து மாறுறதில் சிக்கல் இருக்கு டூ தௌசண்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாக மாறுறாங்க டூ தௌசண்ட் டுவெல் இருக்கிறவங்க ஆல்ரெடி அப்படியே அப்படியே போயிட்டுருக்குறாங்க இப்போ இந்த மூணு ஜென்ரேஷனுக்குள்ளே இந்த எம்என்சி பிரச்சனைகள் இந்த கார்பரேட் பிரச்சனைகள் இந்த மூணு ஜென்ரேஷனுக்குள்ளே இந்த எமோஷனல் பாண்டிங்கை வந்து உடச்சி உடைச்சி உடச்சி புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கு இன்றைக்கி வந்து இது நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து சரி இதான் நான் நினைக்கிறேன் நம்ம சொல்கிறதுக்கு தைரியம் நமக்கு இருக்குது ஒரு காலத்தில் வந்து நமக்கு அது அந்த தைரியம் இல்லை காதலி பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னா உண்மை என்னென்னா ஒரு மூணு ஒரு வாரம் துக்கம் இருக்கலாம் அதுக்கப்புறம் அது தானாக போயிடும் இதாக இருக்கேன் ஆனால் இந்த ஹிப்போக்ரஸி நம்ம எங்களை தடுக்கிறது அப்படின்னா இல்லை எனக்கு போயிட்டா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா சொன்னால் தான் நான் நல்லவன் நான் இந்த சரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நினச்சிக்கிறோம் அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இப்போ நான் வந்து காதல் மனம் புரிஞ்சவன் எனக்கு அலுவலகமும் வீடும் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது நான் கடையில் சாப்பிட மாட்டேன் சில சமயங்களில் உதவியாளர்களோ வீட்டில் ஆளோ இல்லைன்னா என் மனைவி நடந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாள் நான் வேலை போல இருந்தால் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாள் அது அது இவங்க பார்வையில் ஒரு ஒரு எமோஷனல் இடியாட்டிக்காக வந்து தெரியலாம் ஆனால் அது ஒரு அழகான காதல் அழகான அன்பு அதுவும் வேணும் காதல் என்று வருகிற போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டாள்தனங்களும் சரணாகதி தனங்களும் அல்லது ஒரு மூளையை வைத்து பார்க்கிற போது இது வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களும் காதலை எவ்வளோ அழகுபடுத்துகின்றன கேட்குறேன் இல்லை அதுதான் காதலோட அழகே உண்மை நானும் வந்து எனக்கு எனக்கும் காதல் திருமணம் தான் நான் அந்த பொண்ணுக்காக வந்து எங்கள் காலேஜ் வரைக்கும்னே தெரியாமல் இங்கேயிருந்து சித்தூர் வரைக்கும் ஒரு ஒரு வாரம் ஃபோன் இல்லை பா பேச முடியல அப்படிங்கிறக்கா நான் இங்கேருந்து சித்தூர் வரைக்கும் ஒரு ஃபோனை எடுத்து ஒரு கிஃப்ட் பேக் பண்ணிவிட்டு போய் அவன் காலேஜுக்குள்ளே போய்ட்டு இப்படியோ போய் அவள் உட்காந்து கேபினில் போய்ட்டு ஃபோனை கொடுத்துட்டு வந்தவன் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அதுதான் அழகான விஷயங்கள்

நான் காச்சி மட்டாள அணியா நான் பாவர்ட்டர் எல்டிஆ கோ ப்ரசென்ட் டை சன்லான் த்ரீ ஃபைவ் சன்ஃபில் தான் வாயிச்சு இங்கே யாரோ சொன்னாங்க பேச கிடைக்கிற வாய்ப்பு சந்திக்க கிடைக்கிற வாய்ப்பு அதெல்லாம் வந்து குறைய இருக்கும்போது அது அழகாக இருந்தது நான் காதலிச்ச பொண்ணு வந்து ஹாஸ்டல் அவள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து வீட்டுக்கு வருவாள் அந்த வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்றதை பாளையங்கோட்டையிலேருந்து அவள் பஸ் ஏறி ஜங்ஷனுக்கு வந்து போவாள் அந்த பாளையங்கோட்டை பஸ்ஸை நான் சேஸ் பண்ணேன் எந்த பஸ்ஸில் போகிறான்னு இப்படி சேஸ் பண்ணுவேன் அப்படி பாலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி வந்து வெளியில் வந்ததுன்னா வாகூசி கிரவுண்டு ஊசி கோபுரம் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நின்று நின்று சேஸ் பண்ணி வந்து பிடிப்பேன் ஜங்ஷனில் வந்து வண்டி நிறுத்துகிறப்போ அவ்வளவு வாங்கும் ஒரே ஒரு பார்வை ஜன்னல் ஓரமாக உட்காந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு போகும் அந்த திரும்பி பார்க்குறதை இன்னைக்கு நினச்சாலும் எனக்கு தண்ணீர் இப்பயமா கை அவர் அதை சொல்லும்போது ஏன் கை திட்டினீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு கே கேட்டா அந்த காதலோட முடிவை நான் நடந்த காதல் ஒரே பெண்ணு அவ வந்து ஒரு பிராமின் பொண்ணு நான் ஒரு இஸ்லாமிய பையன் ரெண்டு குடும்பத்திலயும் பேசணும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காலப்போக்கில் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் திருமணமே பண்ணிக்கணும் அந்த பொண்ணு நம்ம அந்த பொண்ணை மறுபடி திருமணம் பண்ணிக்க சொல்லி என் மனைவி சொன்னால் அதை நான் ஏற்றுக்கலை ரெண்டு அன்பான பெண்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை வந்து நகர்த்த முடியாது அதை அவளும் விரும்பலை என்னால் ஒரே ஒரே ஒரு சிறுகதையாக மட்டும் எழுத முடிஞ்சது அந்த அந்த காதல் இன்னும் இருக்குது இது முட்டாள்தனம்னா இந்த முட்டாள்தனம்னா நாளாக இந்த ஹோல் எப்படி இந்த பிரேக்கப்புங்கிறது வந்து இவ்வளோ ஓப்பனாக நம்ம பேசுகிறோன்னா அது வந்து சொசைட்டல் அக்செப்டன்ஸ்னால இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகும் இந்த பிரேக்கப் பண்ணாமல் நிறையா எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆகும் ஏன்னா லைஃப் வந்து வெறும் லவ் மட்டும் இல்லை பட் இது எல்லாமே நம்ம ஹவு ஹியூமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆனிமல்ஸ்னால் எங்கள் எமோஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் டீப்பாக போகும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் அது வந்து இருக்கணும் ஏதாவது ஒன்று லாஸ் ஆச்சுன்னா அதை பற்றி வருத்தப்படுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை மோர்ன் பண்ணணும் அதை மோர்ன் பண்ணி அதோட வேல்யூ தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம லவ் பண்ணுறப்போ அதை அவ்வளோ வேல்யூவோட லவ் பண்ணுவோம் அதனால மோர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதுக்கு ஒரு வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இன்னொரு பொது கேள்வி இந்த காதலில் பிரேக்கப்னு வரப்போ கோல்டு பிளட்டடா யார் இருக்கா மென் அமென் பொதுவாக இது பொரு பிடிக்காத விஷயமா அச்சா அந்த பொண்ணுங்க நம்பாதீங்க அப்படின்ட்டு சினிமாவில் ஒரு டைலாக் சொல்லி கைத்துட்டு வாங்கிட்டு போகிறது வந்து இட்ஸ் ஜீப் ஆட்டிடியூடுன்னு நினைக்கிறவங்க நான் நான் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க தான் பிரேக்கப் பண்ணுறாங்க பொண்ணுங்க தான் இன்னும் பத்து பேரோட சுற்றுறாங்க இது வந்து இப்போ சொன்னால் வந்து பொண்ணுங்களே சேர்த்து கைத்துட்டுறாங்க படம் சினிமா தேட்டரில் பார்க்குறேன் பொண்ணுங்களை அந்த எது கைதுராங்க அது உங்களோட அடிநலில் பம்ப் பண்ணி கைத்துட்டு விஷயம் அது நான் ஒத்துக்கிறதே இல்லை தவிர நீங்கள் எதாவது அதில் வியூ இருக்கா பெண்கள் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் இருக்குது பெண்களை நம்ம அப்படியே வளர்த்து பெண்கள் காதலை இன்னமும் சொல்ல முடியாத இடத்துல தான் இருக்குது ஆண் சொல்கிறதுக்கும் பெண் சொல்கிறதுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது அது நமக்கு வந்து இந்த வளர்ப்பு முறையில் இருக்குது பெண்கள் கோல்டு ப்ளட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சகிப்புத்தன்மையை பெண்களுக்கு ஊட்டி 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 வளர்த்து சஃபர் ஆகிற மாதிரி வந்து வளர்த்துருக்கோம் இங்கே உள்ளே வந்திருக்கக்கூடிய கார்பரேட் உலகத்துடைய சித்தாந்தங்கள் உங்களுடைய கலாச்சார ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அது என்ன அப்படின்னா கம்ஃபர்டபிலிட்டி இஸ் சக்சஸ் ஓகே ப்ரையாரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹவு சக்சஸ்ஃபுல் யுஆர் ஃபினான்ஷியலி இஸ் யுவர் டெஸ்டினி இது மூணையும் நமக்கு கார்ப்பரேட் உலகம் சொல்லியிருக்கு ஸோ அந்த கலாச்சாரத்தை சமூகத்துடைய கலாச்சாரமாக தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கப்போ அது காதலுக்குள்ளே இம்ப்ளையாயிருக்குங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை ரைட் அது ரொம்ப அவசியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சக்ஸஸ் ரிசல்ட் ஓரியண்டட் லவ்வை பற்றி மட்டுமே நம்ம இப்போ கன்செப்ட் பண்ணிட்டுருக்கோம் கமிட்மெண்ட் பாயிண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் லைஃப்பில் வந்து காதல்லையும் திருமணத்திலையும் கமிட்மெண்ட் பாயிண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதுக்காக நீங்கள் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு உறவுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு விளிம்பு நிலையில் நெருக்கடியின் உச்சத்தில் இருக்கிறவன் அதை விட்டு வெளியில் வர்றதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அதே ஒரு சாய்ஸாக பயன்படுத்திக்கிறது இன்றைய காலகட்டத்துடைய ஆபத்து நீங்கள் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் அப்போ அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி பிரச்சனை தான் இதெல்லாம் தெரிஞ்சுதானே காதலிக்கிறோம் இந்த சமூகத்தில் நீங்கள் காதலிச்சிடுவாங்கலாம் சொல்லி அனுப்பலையே தெரிஞ்சு தானே காதலிக்கிறோம் அப்போ இந்த கான்சிக்வன்சஸஸை கூட ஃபேஸ் பண்ண நான் தயாராக இல்லாமல் நோகாமல் ஒரு லவ்வில் ஜெயிக்கணும்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போவே அதை கெரியர் மாதிரி பார்த்துட்டிங்கன்னு அர்த்தம் அவர் திரும்ப வருவாரா வரமாட்டாரான்னு எனக்கு தெரியாது வாட் இஸ் யுவர் ஃபைனல் பாயிண்ட்டும் உங்கள் ஃப்ரெண்டு கேள்வி கேட்குது உங்களை வாட் இஸ் யுவர் ஃபைனல் பாயிண்ட் தெரியாது ஆனால் பட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் இமோஷன்ஸ் உங்கள் இமோஷனையும் இந்த பொண்ணோட இமோஷனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் அந்த இமோஷனை இப்படி யாராவது ரெஸ்பெக்ட் பண்ணலாம் பாராட்டலாம் அதோட முடிஞ்சு போச்சு அது லைஃப் ஹஸ் டு கோ ஆன் ரெண்டாவது நிறைய பேசுகிறோம் இந்த பேச்சை குறைக்கணும் தே இதை உனக்கு சொல்கிறா முதல்ல அப்படின்னு நீங்கள் மைண்ட் வயசுலாம் எனக்கு கேட்குது நான் அந்த பேச்சை சொல்லலை ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசுகிறோம்ல அதுவே காதில் பாதி நேரத்தில் உடச்சிடும் ஈஸி பிரேக்கப்பில் ஒரு இன்ஹியூமானிட்டி இருக்குது அதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கங்க ஆனால் என்ன தான் இது முட்டாள்தனமாக நமக்கு தெரிஞ்சாலும் இதில் ஒரு ஹியூமானிட்டி இருக்குது அதை நீங்கள் வேல்யூ பண்ணி தான் ஆகணும் இதை தயவு செஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்காதீங்க அது நம்ம சொசைட்டிக்கு நல்லதில்லை ஒரு சூழ்நிலையை ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கறது தப்பு பிரேக்கப்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் பிரேக் அவுட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு லைஃப்பில் வந்து ஒரு பதட்டம் வந்துடும் இன்னைக்கு உலக நாடுகள்ல அந்த ஒரு பதட்டம் வரும் கமிட்மெண்ட்டே இல்லைன்னா வேர் இஸ் யுவர் கமிட்மெண்ட் பாயிண்ட் எனக்கு இவனை பிடிக்கல அடுத்து வண்ட போகிறேன் அல்லது அடுத்து இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன் அவளும் எனக்கு நூறு சதவீதம் ஒத்துவல்ல அது முடியாது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் பாயிண்ட் இருக்கணும் வாட் இஸ் த கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட் இஸ் த சாம் ஆஃப் லைஃப் அதை பேர்டை நீங்கள் பார்க்கக்கூடாது கமிட்மெண்ட் இஸ் த சாம் ஆஃப் லைஃப் இந்த ஷோவில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க போகிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடையாது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க போகிறவங்க வந்து ஃப்ரம் த பிகினிங் ஷீ ஷார்ப் அபவுட் வியூஸ் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தவறுன்னு சொல்லுகிற போது அதை சரின்னு நியாயப்படுத்த வார்த்தைகளை துணை கலைப்பதுங்கிறது வேற யதார்த்தத்தையும் உண்மையையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வார்த்தைகளால் அதை மெய்ப்பிக்கிறதுங்கிற வேறு அதுதான் ஒரு நல்ல சரியான கம்யூனிகேஷன் பேட்டர்ன் அதை ரொம்ப கரெக்டாக பிகினிங்லேருந்து கரெக்டாக செஞ்ச ஆள் இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் எஸ் அவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்க நான் ஆசைப்பட்றேன் நவீன் எஸ் திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர்ச்சிவி பரிசு வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் விஷயஸ் தேங்க்யூ நவீன் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே வந்து ஒருத்தங்க பேசுனாங்க அவங்க பேசினது வந்து நீங்கள் அது ஸ்டுப்பின்னு தெரியலாம் இண்டியன்ஸ் ஆர் எமோஷனல் இடியட்ஸ் அப்படிங்கிற பொது கிண்டலுக்கு கீழாக கூட அவங்க வரலாம் ஆனால் ஒரு உணர்வை ரசிக்கிறதும் நேசிக்கிறதுங்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும் இந்த ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தான் வந்த பரிசு எஸ் தாமிரா வாழ்க்கை யா திருச்சி மங்கள் அன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வாவுச்சா தேங்க்யூ ஒரு சேஞ்சிங் சொசைட்டியில் சில பேர் வந்து சமூக மாற்றத்துடைய ஆட்சிக்ஸாக இருப்பாங்க அதாவது இந்த சமூகம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சில பேர் பொட்டுன்னு போட்டு உடைக்கலாம் ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை இல்லை உலகம் மாறிடுச்சு வேற மாதிரி வந்துட்டோம் அப்படிங்கிறத பட்டுன்னு பொட்டேன்னு போட்டு உடைச்சாங்க பிரேக்கப் இஸ் நாட் ராங் எஸ் வாங்க உங்களுக்கு வாங்கம்மா ப்ளீஸ் சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் பத்தாயிரம் ரூபாய் கிஃப்ட் வச்சு ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் பெஸ்ட் விஷஸ் மீண்டும் இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் இது ஆச்சி மசாலா நீயா நானா